அன்பிற்குரியவர்களே, இன்றைய இரவு ஞான சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது கட்டளை. இன்றைய அருளமுகம் இல்லையா? ஞான வழியை பொறுத்தவரை ஞான வெளியில் வெளிப்பட்ட கட்டளை இல்லையா? ஆனால் அது மண்ணிற்குரியது. ஞான வெளியினுடைய கட்டளைகள் மண் முழுவதும் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உரியது. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்கும். ஆனால் உயிர்நிலைகளில் உயிர்நிலையை நாம் எப்படி அளந்து பார்க்குறோம், கணக்கெடுக்கிறோன்னா உயிரை அளக்க முடியாது. உயிரை கணக்கெடுக்க முடியாது. உயிர் எப்படிப்பட்டது, எப்படி இருக்கிறது, அதன் தன்மை என்ன, அதெல்லாம் வந்து அருவமான ஒரு விஷயம் இல்லையா? அதை ஆய்ந்து பார்க்கலாம். ஆனால் அதற்கு சம் ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இல்லை, நிறைய அதற்கு வேண்டிய தனி தகுதிகள் வேண்டும். மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது அருவத்தை விட உருவத்தை அளப்பது எளிது, அருவத்தை விட உருவத்தை அளப்பது எளிது. அப்படிங்கிற பொழுது அந்த உயிர் ஆய்வை விட உயிரை சார்ந்திருக்கின்ற உடல் ஆய்வு என்பது ஒரு எளிதான ஒரு விஷயம். உலகம் பூரா அதை தான் பண்ணிட்டு வராங்க இல்லையா? ஏன்னா உயிர் ஆய முடியாது. உயிர் வந்து இந்த ஊன கண்ணுக்கு தெரியாது, ஞான கண்ணால் மட்டும்தான் முடியும். ஞானிகள் பார்த்திருக்கிறார்கள் இல்லையா? ஞானிகளிலும் சித்தர்கள் பார்த்துருக்கிறார்னு சொல்லலாம். ஞானிகள்னு சொல்லும்போது ஞானிகளில் கூட வெறும் வேதாந்தம் பேசிக்கிட்டு காலத்தை ஓட்டினவங்களாம் இருக்கிறாங்க. சித்தாந்தங்களை சொல்லி கொண்டு சென்றவர்களும் இருப்பார்கள். ஆனால் சித்தி அடைந்தவர்கள் சித்தர்கள், சித்தி அடைந்தவர்கள் சித்தர்கள். அவர்கள் கண்டிருந்திருப்பார்கள். ஏன்னா மண்ணில் பெற முடிந்த முழு ஆற்றலை பெற்றவர்கள் அவர்கள் தான். மண்ணில் வந்து ஒருத்தனுக்கு யார் த டாப்பஸ்ட் அண்ட் சூப்ரீம் சூப்பர் நேச்சுரல் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லணும்னு சொன்னால் அது சித்தர்களை மட்டும்தான். அது அரசனாக இருந்தாலும், எம்பையராக இருந்தாலும், பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும், பெரிய பணக்காரனாக இருந்தாலும், அவங்களெலாம் அதுக்கு ஈக்குவல் அல்ல. இப்போ அலெக்சாண்டர் உலகத்தையே தன் கொடைக்கீழ் கொண்டு வரணும்னு நினச்சார் இல்லையா? ஹிட்லர் அவரும் நினச்சார். இப்படி ஆட்சியாளர்கள் நிறைய இருந்திருக்கலாம். ஆனால் சித்தர்கள் என்பவர்கள் அதை விட்டு வேர். அவர்கள் இந்த பிரபஞ்சத்தின் ரகசியத்தை தெரிந்தவர்கள், மண்ணில் ஆளுமை உடையவர்கள். அந்த மண்ணின் ஆளுமை என்பது தன்னை அறிதல், அதுதான். நீங்கள் மண்ணை ஆளணுன்னொடனே நான் ஒரு ஏக்கர் இடம் வாங்கியிருக்கிறேன், அந்த ஏக்கர் எனக்கு தான் சொந்தம், இல்லை எனக்கு வெளிநாட்டிலையும் சொத்து இருக்குது. இப்போ நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க, துபாயிலெல்லாம் நிறைய பேர் வீடு வாங்கலாம் இல்லையா? நிறைய நடிகர்கள்லாம் துபாயிலெல்லாம் சொத்து வாங்கியிருக்காங்க. இப்போ பெருமையாக சொல்லலாம், சுவிஸ் பேங்கில் கொஞ்சம் பணத்தை போட்டுக்கிட்டு வெளிநாட்டில் கூட என் கரன்சி இருக்குது, ஃபண்ட் இருக்குதுன்னெலாம் சொல்லலாம். இந்த ஆளுமை வந்து இது ஆளுமை அல்ல. மண்ணில் ஆளுமை என்பது தன்னை ஆளுதல். மண்ணில் ஆளுமை என்பது தன்னை ஆளுதல். உங்களை ஆள தெரியலன்னு சொன்னால் நீங்கள் யாரையும் ஆள முடியாது, அது வேஸ்ட்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவனுக்கே தெரியாது, அவன் என்ன அடுத்தவனுக்கு உபதேசம் சொல்லிட்டு தெரியுறான்பாங்க. திருவள்ளூருக்கு ஒரு அழகான ஒரு குறள் சொல்வார், ஓதி உணர்ந்தும் பிறப்பு உரைத்தும்
தான் அடங்கா பேதையின் பேதையாரில் ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல். அதாவது எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், ஆனால் நிறைய ஓதியிருப்பான், நிறைய விஷயங்கள் அறிஞ்சிருப்பான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலவங்க சாஸ்திரிகள்டெல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னு சொல்லியாச்சுன்னா எல்லாம் வேத சாஸ்திரங்கள்லாம் சொல்லுவாங்க, அது சான்ஸ்கிரிட்டில் அவங்க சொல்லும்போது நமக்கே ஒரு மயக்கம் வந்துடும். ஏன்னா அது ஒரு தெய்வ மொழின்னு சொல்லி நாம் மனதில் பதிச்சு வச்சுருக்குறோம் இல்லையா. இந்துக்களை பொறுத்தவரை, இந்தியர்கள்னு சொல்ல முடியாது, இந்துக்களை பொறுத்தவரை, ஏன்னா இந்தியாவில் மற்றவங்களும் இருக்காங்களே அவங்க இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்துக்களை பொறுத்தவரை வந்து என்னென்னா சான்ஸ்கிரிட்டுங்கிறது வந்து ஒரு தெய்வ மொழி. அப்போ அந்த தெய்வ மொழியை அவர்கிட்ட சொல்லுகின்ற பொழுது நமக்கு எப்படி இருக்கும், ஒரு பயங்கர ஒரு ஈர்ப்பு இருக்கும். சும்மா சாதாரணமாக அவன் ஏதாவது சொன்னால் கூட மந்திரம் சொல்கிறான்பான் இல்லையா, நம்ம அப்படி தானே நம்பிகிட்டு இருக்கிறோம். இப்போ லட்சுமியை பற்றி, லட்சுமி பூஜை நடக்குது, லட்சுமி நமஸ்தே ஸ்து மகமா ஈஸ்வரி பீடு சுர பூஜை சங்க சக்கர கதாகஸ்து மகாலட்சுமி நம்ம வஸ்துதே கேட்டோன்னா நமக்கு சுலோகம். ஆனால் அதுக்கு பொருள் பார்த்திங்கன்னா நமஸ்தேஸ்து மகமாயே ஸ்ரீபீடே சுரபூஜரேன்னு சொல்லுகிற பொழுது ஒவ்வொன்றா பிரித்து பிரித்து பார்த்தீங்கன்னா வணங்குகின்றேன். யாரை வணங்குகிறேன், ஸ்ரீபீடத்தில் இருக்கக்கூடியவர்களே, தாமரையில் இருக்கக்கூடியவளே, லட்சுமி கடாட்சமாக இருக்கக்கூடியவளே இல்லையா. நமஸ்தேஸ்து மகமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்க சக்கர கதாகஸ்து மகாலட்சுமி, சங்க சக்கரத்தோடு இருக்கக்கூடிய துணைவியார் விஷ்ணுவனுடைய மனைவி, உன்னை நான் வணங்குகிறேன். இதில் என்ன மந்திரம் இருக்குது, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கிறாரு, அந்த நண்பர்கிட்ட சொல்லுகிற பொழுது இது வந்து அவருக்கு மனைவியாகும், அவர் பெரிய பிஸ்னஸ் மேனு. அம்பானிக்கு மனைவியை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம், இல்லை சும்மா சொல்கிறேன், ரஜினிகாந்தன் மனைவி லதாவை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம்னு வைங்களேன், அதெல்லாம் ஒரு பெரிய விஐபி ஃபிகர்ஸ் தானே. இப்போ லதா மேரை இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, சூப்பர் ஸ்டார் ஒய்ஃபு இல்லையா, நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, தமிழ்நாட்டில் இல்லை இப்போ ஜப்பானில் கூட ரசிகர்கள் இருக்காங்க, அவர் ஒரு படம் பண்ணி வருதுன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இந்திய அரசியலே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்லி அப்படிப்பட்டவருடைய மனைவியார். அது மட்டும் இல்லை, இப்போ பெரிய சிறப்பு அந்த அம்மாவுக்கு இருக்குது, என்ன தனுசுக்கு மாமியார். ஏன்னா இவ்வளோ விஷயத்த சொன்ன உடனே இது மந்திரமா இல்லை இல்லைன்னு தலையாட்றீங்க, இதாங்க இருக்குது. சுக்கலம் பரதரம் சசிவர்ணம் சதுபூஜம் பிரசன்ன வதந்தியாயே சர்வ விக்னோ உபசாந்தையே இன்னாருக்கு மகன் இன்னாருக்கு மகன் முருகரை சொல்கிற பொழுது கந்தன் காலடி வணங்கினால் அவன் யாருக்கு மருமகன், யாருக்கு பொண்ணு புருஷன், யாருக்கு தம்பி, இதை தானே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, வரலாறு தானே. முருகரை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, அறுமுகன், ஆறுமுகத்துக்கு ஆறுமுகம், ஆனால் ஆணைமுகத்துக்கு தம்பி, சக்தியின் பாலகன் இல்லையா, உமை பாலகன், சிவனுக்கு பையன், இந்த தானே லதாங்கிறது யார், ரஜினிகாந்த் கொண்டாட்டி, தனுஷுக்கு மாமியார், சௌந்தர்யா ஐஸ்வர்யாக்கு அம்மா இல்லையா. இன்னும் மந்திரம் ஒன்று இருக்குது பேலன்ஸு, இப்போ கொஞ்சம் உணர்ந்துட்டோன்னு கொஞ்சம் நீண்டு வந்துடுச்சுன்னா இப்போ ரெண்டு பசங்க கல்யாணம் பண்ணானுல்ல, சௌந்தர்யாவா ஐஸ்வர்யாக்கா, அவனுடைய மாமியார்னு சொல்லலாம். இதுதானே இருக்கும், இது மந்திரமா. நான் வந்து குறை சொல்லவில்லை, நன்றாக சிந்திக்க வேண்டும். முன்னோர்கள் சொன்னதை குறை சொல்வது என்பது ஏற்புடையது அல்ல இல்லையா. முன்னோர்கள் சொன்னதை வள்ளலார் சொல்வார், பெரியோர் பாட்டில் பிழை கண்டேனோ, அதெல்லாம் ஒரு பெரிய பாவம்னு சொல்வார். பெரியவர்கள் பாட்டை குறை சொல்லக்கூடாது இல்லையா. இப்போ இந்த மந்திரங்கள் எல்லாம் குறை சொல்வதற்காக சொல்லவில்லை,
அதை விட்டு நீங்கள் தாண்ட வேண்டும். நீ ஒரு புஸ்தகத்தை கையில் வச்சிருக்கிற, ரெண்டாவது வகுப்பு ஆங்கில புஸ்தகம் கையில் வச்சிருக்கிற, அதில் கொஞ்சம் ரைம்ஸ் இருக்குது, அப்புறம் ஒரு ரெண்டு மூணு ப்ரோஸ் இருக்குது, கொஞ்சம் எக்ஸசைஸ் அது இது இருக்கும். இதை வச்சுட்டு நீ என்ன சொல்கிறேன்னா, ஐ நோ இங்கிலீஷ். ஆங்கிலத்தில் பத்தியா புத்தர் இருக்கு பத்தியா ஆயின்னு சொன்னால் எப்படி இருக்கும், ஒத்துக்குவோமா? ஆங்கில புஸ்தம் தானே, அது இல்லைன்னு சொல்ல வரல, இது தெய்வீகமான ஒரு விஷயந்தான். ஆனால் இங்கே நம்ம தேட வேண்டியது அந்த லக்ஷ்மி யார், இந்த கதை அல்ல. முருகன் சொல்லும்போது ஆணை முகனுக்கு தம்பி, சிவனுக்கு பையன், உமாவுக்கு பையன், அந்த கதை அல்ல இல்லையா. இதை சொல்வதற்கு அதை சொல்லி கொண்டிருந்தார்கள், கதை சொல்லி கொண்டிருந்தார்கள். நீங்கள் ரைம்ஸ் கிளாஸ் அதாவது எல்கேஜி ப்ரீகேஜி எல்லாம் போனீங்கன்னா சும்மா கதையும் விளையாட்டுமா நடக்கும். என்னங்க இவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க, இப்படி கொண்டு வச்சுருக்கீங்கன்னா அவங்க இருக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்படி படுத்துக்கிறான், ஓடுறான், அங்கங்கே ஓடுறான், இருந்து கவனிக்க மாட்டேங்கிறான். வேற என்ன பண்ணுறது, அவங்களுக்கு என்ன போட்டுருக்குன்னா ஒரு தொட்டில் போட்டு, எல்கேஜி கிளாஸில் தொட்டில் போட்டு ஆட்டுறாங்க, அதுக்கு ஆயாமல் இருக்காங்க அப்பப்போ ஃபீடிங் பாட்டில் கொண்டு கொடுக்குறதுக்கு. இங்கே வீட்டில் நம்ம என்ன சொல்லுவோம், பிள்ளை படிக்க போயிருக்குது ஸ்கூலுக்கு போயிருக்குதுன்னு சொல்லிட்டு இருப்போம், அங்கே என்ன நடக்கும், இந்த மரக்குதிரைக்கு மேலே உட்காந்து ஆடிக்கிட்டு இல்லையா. கேட்டால் அதான் கோல்ஸ், ஏன்னா அந்த பையனுடைய கான்சன்ட்ரேஷனை முதல் கொண்டு வரணும், அது மஸ்ட். கான்சன்ட்ரேஷன் எப்படின்னா ஒரு இடத்தில் அமர்ந்து இருப்பதற்குரிய அந்த திடநிலை அவன் அடைய வேண்டும், அது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் அந்த பாடங்களை, வேறு ஒன்றுமே இல்லை. அவன் அந்த ஸ்கூலை தேடி வரணும், வீட்டிலையே விளையாடிட்டுருவான், அம்மா பின்னாடியே சுற்றிட்டு இருப்பான். இப்போ இந்த கதையெல்லாம் சொல்லி இவனுக்கு வேண்டிய லாலிபப்லாம் கொடுத்து மரத்துக்கு மேலே உட்கார வச்சு ஊஞ்சலாட்டி தொட்டிலாட்டி இல்லையா. ஆஸ்திரேலியாவில் இந்த ப்ரீகேஜி ஸ்கூல் கிளாஸ் என்னன்னு கேட்டால் மைதானத்தை தெருவில் பசங்களை விளையாட விட்டுருந்தாங்க, மண் எடுத்து விளையாடணும். யார் நிறைய விளையாடிருக்கோ மேலாம் மண்ணாக இருந்ததுன்னா அதுக்கு தான் மார்க்கு. இந்த ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டே இருந்தால் இது லாய்க்கு இல்லைங்கிறான். மண்ணை என்ன பண்ணான், மண் இவன் தூக்கி மண்ணை அவன் மேலே போடணும், அவன் இவன் மேலே போடணும், மண்ணில் கிடந்து உருண்டு விளையாடணும். அந்த ஆக்டிவிட்டியை பார்க்கணும், சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பு இருக்கணும். ஒவ்வொரு வகையில் ஒரு பாடம் நடக்குது, நம்ம அதை தப்புன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்போ இந்த மந்திரத்தை சொல்கிற பொழுது, சுலோகத்தை சொல்கிற பொழுது அது தப்புன்னு சொல்ல முடியாது. நான் இப்போ சொன்னதுனால நீங்கள் அதை தப்புன்னு நினச்சிடக்கூடாது, அதுக்கு தான் நான் விளக்குறேன். ஆனால் நீங்கள் நினச்சிருக்கிற மாதிரி அது ஒரு பெரிய மந்திரம், அது எல்லாத்தையும் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அதுதான் தவறுன்னு சொல்கிறேன். நீங்கள் அதை மந்திரமாகவே ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை முதல் மனதில் பாதிங்க. இதை வச்சு தானே மேலே போய்கிட்டே இருக்கணும் இல்லையா. ஏ படித்தவனும் ஆங்கிலம் ஃபுல்லாக தெரிஞ்சிடாது, ஆனால் ஏ அல்ஃபாபேட்டை வச்சு தான் அடுத்ததுக்கு போகணும், வவ்வல்ஸ் தெரியணும் இல்லையா. ஏபிசிடி போனால் தான் அடுத்ததுக்கு போக முடியும், பேசிக் தான். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறான், அந்த பேசிக்லேயே உலகம் அறிஞ்ச மாதிரி நிற்கிறாங்க, அது தான் கூடாதுங்கிறது சித்தருடைய கோட்பாடு. சித்தர்கள் அதுதான் சொல்கிறாங்க, இது சும்மாப்பா, இது எதுக்கு சொல்லி கொடுத்தது. அந்த பையன் வந்து ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னால் ஓடணும் வீட்டை விட்டு, ஏன்னா ஸ்கூல் போகணும், நான் மிஸ்ஸை பார்க்கணும் இல்லையா. போன உடனே அப்படி ஓடி போய் மிஸ்ஸை ஒரு கட்டி பிடிச்சி ஒரு கிஸ் பண்ணிவிட்டு உடனே ஒரு சாக்லேட் கொடுத்து அப்படி வந்தாச்சுன்னா அந்த பையனுக்கு ஒரு தெம்பு. வீட்டிலையே உட்காந்துட்டு இருந்து அம்மா மூஞ்சியே பார்த்துக்கிட்டு, அது அம்மா இப்படி வேலை செய்துட்டு இவன் தான் வந்தால் நாலு தட்டுத்துருப்பாங்க. முதல்ல அவனை தூங்க வைக்கிறது தான் குறியாக இருப்பாங்க, ஏன்னா வேலை பார்க்க விட மாட்டேங்கிறானே. துணை துணை துணைன்னு அதை சொல்லலாம் இதை சொல்லலாம், அதனால தூங்க போட்டேன். அப்படியே மடியில் போட்டு ரெண்டு தட்டு தட்டிக்கிட்டே இருந்தால் அழகாக தூங்க தான் செய்வான். அவன் என்ன எந்திப்பான், தாய்க்குளம் செய்கிற வேலை இதுதான், அதுதான் தெரியும். பிள்ளைகளை தூங்க வைக்கிறதுக்குன்னே இருக்காங்க, ஏன்னா தாலாட்டம் அங்கேருந்து ஆரம்பிக்குது. பெத்த உடனேயே எங்கே ஆரம்பிச்சிருந்தாங்க, தூ நீ தூங்கு நீ தூங்குன்னு தானே சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா. ஆரம்ப நிலை அதை தான் நீங்கள் உணர்னாங்க. மந்திரங்கள் என்பது அது ஒரு பெரிய மாயை இதெல்லாம் கிடையாது, இப்படி ஒரு நிலை இருக்கிறதுங்கிறத சொல்லி அப்போ தான் நம்ம கேட்போம். அங்கே என்ன கேட்போம், விஷ்ணு யார், அவர் என்ன சங்கு சக்கரத்தை வச்சுருக்காரு, ஏன் வேறு எதுவும் வச்சுருக்கக்கூடாதா,
முருகர்னு சொல்லும்போது முருகர் ஏன் வேலை வச்சுக்கிட்டு திரியறாரு, அம்பாள் ஏன் சூலத்தை வச்சுருக்கா, இவர் ஏன் மயிலில் போகிறார், இந்த மாதிரி ஒரு கொஸ்டினரிஸ் வரணும். அந்த கொஸ்டினரிஸ் வருகிறபோது அது அடுத்த நிலை, அந்த கொஸ்டினுக்கு விளக்கங்களை சொல்லணும். சரி, இதை தெரியறதுனால நமக்கு என்ன லாபம், கொஸ்டினரியை தெரியறதுனால நமக்கு என்ன லாபம் இல்லையா? அப்போ அங்கே ஒரு கதையை சொல்லுவோம். ஒரு கதை சொல்கிறான், ஒரு நாள் நாரதர் கையில் ஒரு மாம்பழத்தை கொண்டு வந்தார். மாம்பழத்தை கொண்டு வந்து சிவகங்கையில் கொடுத்தாரு, சாப்பிடுங்கன்னு. பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சு அவன் மட்டும் தும்மானா, ஆனால் பொண்டாட்டி தும்பா வாங்கிக்கிட்டு அப்படி போய் அடுக்கல இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இருக்கட்டுன்னு வச்சுக்குவான், அதெல்லாம் வெளியே போனவர் சாப்பிடுவான். இவன் விவரம் கட்டவன் என்ன பண்ணார், கையில் வாங்கி வச்சுக்கிட்டு இங்கே அந்த அம்மாவை பார்த்தார், இந்த நீ சாப்பிட்டுக்க, நீ சாப்பிட்டுக்க. அவள் உடனே என்ன பண்ணிட்ட, தாய் பிள்ளை இல்லையா, நமக்கு ரெண்டு இருக்குது, நம்ம தின்னா எப்படி, நம்ம அதெல்லாம் கழுவி வந்துட்டோமே, இனிமேலாம் திங்கிற. இப்போ நிறைய வீட்டில் பொம்பளைங்க அப்படி தான் அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. பாவம், என்ன கிடைச்சாலும் என் பிள்ளைக்கு, நம்ம தான் அனுபவிச்சாச்சுலாங்க, அனுபவிச்சாச்சு, என்னத்தை அனுபவிச்சான்னு தெரியாது. அப்படி சொல்லி சொல்லியே பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்குன்னு வாங்கி கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ இந்த அம்மா அந்த பழத்தை என்ன பண்ணிச்சுது, நம்ம ரெண்டு பிள்ளைக்கும் கொடுக்கணும்னு. ரெண்டு என்னன்னா, நாரதர் உடனே அவன் எங்கேயுமே வந்து எப்பவுமே என்ன பண்ணார், தடியை வெட்டி போடுறது தானே. உடனே நாரதர் என்ன சொன்னார், அது ரெண்டு கூத்துலாம் கிடையாதுமா, இது ஞானப்பழம், ஞானப்பழத்தை ஒரு ஆள் தான் சாப்பிடணும், ஞானப்பழத்தை ஒரு ஆள் தான் சாப்பிடணும், ரெண்டு பேர் சாப்பிட முடியாது. என்னங்க இப்படி சொல்கிறாரு, நமக்கு ரெண்டு பிள்ளை இருக்குத, பழத்தை பாதி ஆளுக்கு பாதி பாதி கொடுக்கக்கூடாது. அதான் அவர் சொல்கிறார, கொடுக்கக்கூடாது. அப்போ என்னங்க பண்ணுறது, முட்டிக்கிட்டு தான் புருஷன்ட்ட கேட்பா, முதல்ல கேட்க மாட்டான். இதுதான் பொண்டாட்டி, முதல்ல என்ன பண்ணிடுவா, தான் டூன்னு தான் அறிவுக்கு இறங்கிடுவாங்க. அங்கே எங்கேயாவது முட்டுச்சுன்னா கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா, முதல்ல சொல்ல வேண்டியது தானே, முதல்ல கேட்டுக்க வேண்டியது தானே. நிறைய குடும்பங்கள்ல நடக்கும், அது வேண்டாம் நமக்கு இல்லையா. இப்போ என்னாச்சுது கேட்டேன், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அவர் என்ன பண்ணார், அப்போது ஒன்று பண்ணுவோம், ஒரு பழத்தை ரெண்டு பேருக்கு பங்கு வச்சு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால் போட்டி வச்சு கொடுத்துருவோம் இல்லையா. என்ன மாதிரி போட்டி வைக்கிறது, இங்கே தான் உள்ளே வராங்க, இவ்வளோ நேரம் கதையில் எழுந்துகிட்டே போகிறோம், போட்டி வச்சு கொடுத்துருவோம். ஆனால் நம்ம ஆளுக்கு எப்போவுமே போட்டி போகாமல் யுத்தம்னா ஊறி போன விஷயம். சின்ன வயசுலேயே பாருங்கள், தெருவில் பிள்ளையை விட்டாச்சுன்னா நீ தான் முதல்ல வரணும், முதல்ல ஓடு, முதல்ல ஓடு, வெறி ஏறி. சின்ன சின்ன பிள்ளை தொட்டு விளையாடுறதுல பாருங்கள், நான் தான் முதல்ல, நான் தான் முதல்ல, முதல்ல வந்து என்ன சாதிக்க போகிறோம், ஒரு வெறியை கொடுத்து வச்சுருக்கோம், அப்போ தான் வாழ முடியுமே, மற்றவங்க வாழ மாட்டாங்களா. இது உலகம் வந்து அழிஞ்சு போன பாதை, நம்ம அதை பார்க்க வேண்டாம். இப்போவும் அதில் தான் அழிஞ்சிகிட்டு இருக்கு. நீங்கள் அந்த போட்டி வைக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த போட்டியினுடைய நிலையை விளக்குகிறார். என்ன போட்டின்னு சொன்னால், யார் இந்த உலகத்தை முதன் முதலில் சுற்றி வருகிறாரோ அவருக்கு நம்ம அந்த பழத்தை கொடுத்துருவோம். அப்போ ரெண்டு பசங்க இருக்கானுங்க, அப்போ ரெண்டு பேரில் யார் முதல் சுற்றி வர்றாங்களோ அவங்களுக்கு பழத்தை கொடுப்போன்னு. இது எல்லாருமே அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான். இன்னும் ஒரு ஆளில் கொடுக்கணும், யாராவது ஒரு ஆள் கொஞ்சம் ஸ்கில்லாக இருக்கணும் இல்லையா இல்லையா. அது நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்போ இவர் உலகத்தை சுத்த சொன்னார், உடனே சொன்னார், அறிவிப்பு கொடுத்தாச்சு. யாருக்கு, முருகருக்கும் விநாயகருக்கும். சரின்னு சொன்னோன்னா முருகர் என்ன பண்ணிட்டாரு, அடுத்த கடை, இது உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான், இருந்தாலும் அது கதையின் சூட்சமத்துக்கு தான், அதை கூட பல தடவை சொல்லியிருப்பேன் இல்லையா. ஏன்னா இங்கே நமக்கு தேவைப்படுறதுனால அது அந்த கதை சுவார. அப்போ முருகர் உடனே என்ன பண்ணிட்டாரு, ஏன்னா அவர் கையில் என்ன இருக்குது, மயில் இருக்குது, அது அப்படி விட்டால் பறந்து ஓடும், வேகமாக போகக்கூடியது அவருடைய வாகனம். சரி, நான் உலகத்தை தானே சுற்றினோம், எப்போ சுற்றிட்டு வரேன்னு சொல்லி டப்புன்னு ஏறி போய் என்ன பண்ணார், மயிலில் ஏறி கிளம்பிட்டார். நான் உலகத்தை சுற்றிட்டு வந்து பழத்தை வாங்கிக்கிறேன். பக்கத்தில் நின்னவர் யார், விநாயகர். இவர்கிட்ட அப்படி போகிறதுக்கு மயில் இல்லை, பக்கத்தில் என்ன இருக்குது, சுண்டல் இருக்குது.
இல்லையா? அதுக்கு மேலே தான் அப்படி தானே நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இவருடைய வாகனம் நம்மள்ட்ட என்ன வாகனம் இருக்குது? இப்போ நடந்து வந்தால் நடராஜரில் போவோம், சைக்கிளில் வந்தால் சைக்கிளில் போவோம், காரில் வந்தால் காடியில் போவோம், இல்லையா? இல்லைன்னா பெரிய பஸ்ஸு 50 லட்சரூபா பஸ்ஸுன்னா அதில் போவோம். அது அவரவர்கள் எது ஆயுதமாக வச்சுருக்காங்களோ அதில் தான். இப்போ இவர் வந்து மயிலில் போயிட்டார். இப்போ இவர் என்ன பண்ணார்? உடனே சுண்டலியில் போகணும். அவன் யோசிச்சார், சுண்டலியில் ஏறி என்றைக்கு உலகத்தை சுற்றுறது? அவருக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிச்சு. யாருக்கு? விநாயகருக்கு. இப்போ தலை சுற்றின உடனே பக்கத்தில் நின்னவர் நாரதர்கிட்ட, உலகத்தை சுற்றணும்னு சொல்கிறாங்களே, எனக்கு அந்த அளவுக்குலாம் சுத்த முடியாது, எனக்கு சுத்த முடியாது, இதிலெல்லாம் சுற்றிலாம் நான் இன்றைக்கெல்லாம் கரை சேர மாட்டேன். ரெண்டாவது, என்னை பொறுத்த அளவுக்கு உலகங்கிறது எங்கள் அம்மா அப்பா அப்படி நான் இருந்துட்டேன், தாயின் தந்தேன் எனக்கு உலகம். அப்போ எங்கள் அம்மா அப்பாவை சுற்றினா போதாதா உலகத்தை சுற்றுறதுன்னு அப்படி ஒரு ஐயம். அதுதான் முக்கியம். அங்கே வந்து நாரதை சொல்லி கொடுக்கல, ஐயம் இருந்தார். இவர் தான் அந்த உள்ளறிவில் கேட்குறார். எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு புஸ்தத்தை படிச்சுட்டு அதிலே கொஸ்டின் கேட்டிங்கன்னா டெவலப்மெண்ட் வராது, லைஃப் லாங் வராது. இன்றைக்கி படிக்கிற பிள்ளைகள்லாம் அதுதான், அப்படியே படிச்சுட்டு அதுக்கு கொஸ்டினரிஸ் கொடுத்து விடை கொடுத்துட்டு போவோம். ஆனால் யார் அதில் டாப்பஸ்டாக வருவாங்கன்னு சொன்னால் அந்த பாடம் படிக்கும்போதே உள்ளறி வரும். ஏன் இது இப்படி இருக்கக்கூடாதா, இதுக்கே இப்படி சொன்னால், இதையே மாத் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கணைகள் வருகிற பொழுது அவனுக்கு விளக்கம் கொடுக்கும்போது புது கண்டுபிடிப்புகள் அங்கே தான் உண்டாகும், இல்லையா? அப்போ விநாயகருக்கு வந்து ஒரு டவுட் வந்துடுச்சு, நான் அம்மா அப்பான்னு சொல்கிறது என்னுடைய உலகம் அவங்க தான், அப்போ அந்த உலகம்னு இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா எங்கள் அம்மா அப்பா, அம்மா அப்பாவை நான் சுத்தினா போதாதான்னார். நான் அதை ஆமாம் பெஸ்ட்டு அதுதான், ஏன்னா உலகத்தை சுத்தினார், உனக்காக தானே உலகம் சுத்தின்ட்டார். இப்போ இது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம், உலகம் என்பது உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்கள் தான். அது ஞானத்தில் வந்துடும். யோகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உயர்ந்தோர் என்பது, உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு, உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு, தொல்காப்பியம் சொல்லும். உலகங்கிறது யாருன்னு சொன்னால் கற்றறிந்த சான்றோர்கள், அதுதான் உலகம். அது யோகத்தில் வரும். ஞானத்தில் சொல்லும்போது நீங்கள் தான் உலகம், மற்றவங்களாம் கிடையாது. இப்போ முருகேசை எடுத்துக்கிட்டோன்னா முருகேஷ்னா முருகேஷ் தான் உலகம், அவருடைய உலகம், அவர் அதில் தான் சஞ்சரிச்சிட்டு இருப்பார். சிவா எடுத்துக்கிட்டால் சிவாக்க அவருடைய உலகம். அப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உலகமாக இருக்கிறோம். இது ஞானம் கற்றுக் கொடுக்குறது. அது கீழே வரும்போது யோகத்தில் சொல்கிற பொழுது யாருடைய உலகம், மாணவர்களுக்கு அவருடைய அந்த கல்விக்கூடம் உலகமாக இருக்கும். ஆசிரியரை சுற்றி இருக்க பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம். இப்போ குடும்பம்னு எடுத்துகிட்டா குடும்பம் ஒரு உலகமாக இருக்கும். இப்படி வரும், இது யோகம். இப்போ பக்தியில் வருகிற பொழுது எல்லாமே உலகங்கிறது, நம்ம பார்க்குறது போடுறது ஆடுறது அதெல்லாம் உலகம். அப்படி இருக்கும். இப்போ இவர் கேட்டவுடனே தான் அப்போது அங்கே நாரதர் வந்து இவருடைய கேள்விக்கு பதில் சொல்கிறார். சொல்லும்போது அவர் குருவாகிறார். நாரதர் யார் ஆகிட்டார்? விநாயகருக்கு. அந்த கதைப்படி அவர் தான் குரு, ஏன்னா அவருடைய ஐயத்தை தீர்த்தார். அப்போ இங்கே என்ன சொல்கிறான்னா, ஒரு குரு இல்லாமல் நீ விளங்காதுங்கிறான். எந்த காரியமோ இப்போ ரெண்டு விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும், முருகரையும் எடுத்துக்கணும் விநாயகரை எடுத்துக்கணும். சொன்னதை தான் முருகன் செய்தான், முருகன் தப்பு பண்ணலை, 100% தப்பு பண்ணலை. இவங்க என்ன சொன்னாங்க, நீ உலகத்தை சுற்றி வா, உடனே சரின்னு சொல்லிட்டு போயிட்டான். இது ஒரு தப்பு கிடையாது, ஆனால் அவனுடைய அறிவுக்கு போனான். உன்னுடைய சுய அறிவில் நீ என்ன செய்தாலும் அது பலன் கிடையாது, அது கர்ம அறிவாக இருக்கும். சுற்றுனது அவ்வளோ வேஸ்ட். உலகத்தை சுற்றிட்டு வந்துட்டார், அது கர்மா, ஏன்னா அவனுடைய சுய அறிவில் போனார். ஆனால் விநாயகர் என்ன பண்ணார், தான் உணர்ந்த அறிவை குரு மூலமாக தெளிவு பெற்றார். அதான் முக்கியம், தான் உணர்ந்த அறிவை குரு மூலமாக தெளிவு பெற்றார். இப்போ சொன்னார், எனக்கு அம்மா அப்பா தான் எனக்கு உலகம்,
அப்படின்னு சொல்லும்போது அப்போ நீ இதையே சுத்திக்கலாங்கும் போது இவர் என்ன பண்ணார், உடனேயே அம்மா அப்பா சுத்த ஆரம்பிச்சிட்டார். அவர் என்ன பண்ணார், மயில வச்சுக்கிட்ட உலகத்தை சுற்றி போனார். ஆனால் போட்டி பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும், வாழ்க்கையில் அப்படி தான் எல்லோரும் தோற்றுருதாங்க. வாழ்க்கையினுடைய தத்துவம் அங்கே சொல்லி கொடுக்கப்பட்டது, ஆனால் அதை விளக்கி சொல்லதுக்கு ஆள் இல்லை, அதை உணர்ந்து நடப்புக்குறதுக்கும் இவங்க தயாராக இல்லை. மேல்போக்காக பார்க்குறாங்க. இப்போ உலகம்னு சொல்லிக்கிற பொழுது இப்போ வாழ்க்கையினோட நீங்கள் என்ன நினைப்பீங்க, பிறந்தாச்சு, வளர்ந்தாகணும், வாழ்ந்தாகணும், அப்போ அதுக்கு என்ன பண்ணும், தின்னாகணும், திங்கிறதுக்கு காசு வேணும், காசுக்கு ஏதாவது ஒரு வேலை வேணும், வேலைக்கு ஏதாவது படிக்கணும், படித்து வேலை கிடைச்சாச்சு, திங்கிறதுக்கும் கிடைச்சாச்சு, அப்போ சும்மா இருக்க முடியுமா, ஒரு துணை வேணும், துணை இருந்தாச்சுன்னா ஒரு பிள்ளையை பெற்றுக்கணும், பிள்ளையை பெற்றாச்சா பிள்ளையை வளர்க்கணும், வளர்த்து முடிச்சாச்சா அனாதாசிரமத்தில் போய் கிடக்கணும், அப்புறம் மேலே போகணும். இதுதான் உலகத்தில் காலங்காலமாக பார்த்துட்டு வரோம். சின்ன வயசில் பாட்டியும்பா கொஞ்சம் அதே, இது கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டான்னா இது என்ன தொல்லையாக இருக்கும்பா. ஏன்னா அந்த அம்மாவனால பலன் இல்லை, எங்கிற ஒரு வெறுப்பு வந்துடும். இன்னும் இவங்க தான் பார்க்கணுன்னா நம்மளால முடியாது, நான் வேணால் காசு தரேன், அவர் ஆயா வச்சு பார்த்துக்கேன், இல்லை வெளியே வச்சு பார்த்துக்கேன், இந்த பாரத்தெல்லாம் நம்மளை தூக்க முடியாது, எனக்கு டைமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. இதை தான் வாழ்வாக நம்பிக்கொண்டு இருக்கிறோம். இப்போ நம்ம மைண்டில் என்ன வந்துடும்னா, நமக்கு ஒரு புது உறவு வந்துடுச்சு. முதலாவது வெளி உறவே இல்லாமல் இருக்கிறதுவரை தான் தாய், நன்றாக ஞாபகம் வச்சுங்க. வெளி நட்பே கிடையாது, என்ன பண்ணணும்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாத போது தாய் உலகமாக இருப்பாள். கொஞ்சம் அப்பா ஆட்ட பேசி அப்பா இனிப்பு வாங்கி கொடுத்துட்டாருன்னா அப்படியே தாவிரும். அந்த தாயை விட்டு மைண்ட் என்ன பண்ணிடுறான், அம்மா கூட பேசிகிட்டே இருக்கும், அப்பா அங்கே வரான்னா கடை 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 கடைன்னு ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சிட்டு வெளியில் போகணும்னு சொல்லிடுறோம். முடிஞ்சு போச்சு அம்மா தெரியும். அப்புறம் விளையாடுறதுக்கு நாலு பக்கத்து வீட்டு பசங்கள்லாம் வந்துட்டான்னா இந்த அம்மாவும் அப்பாவும் போச்சுது. விளையாடுறதுக்கு ஆள் கிடச்சிட்டா இந்த உலக அறிவு வர 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 என்ன ஆகுதுன்னா, வெளியில் விரிவு வர வர இங்கே சுருங்கிட்டே போகுது. அதுதான் அதுதான் உணரணும். முதல் யாரையுமே தெரியாதுங்கும் போது முழுமையாக நம்பி இருந்தது தாயே, தாய் விடமாட்டான். அம்மாவை பாத்ரூமுக்குள்ள அம்மா போனாலும் நின்று காத்துக்கிட்டே இருப்பான், கம் 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 கம், ஓப்பன் ஓப்பன். அம்மா சொல்லுவா பாத்ரூம்ல இருந்து, இருடா வரண்டா, அழுவான், நகர முடியாது. தூங்கி முழிச்சவனா தட முடிப்பான் அம்மாவை எங்கன்னு, தூங்க போகும்போது பக்கத்தில் போட்டு தட்டிட்டு இருக்கணும்பா. இப்போ இதையே ஸ்கூலுக்கு போய் நாலு பசங்க கூட பழகிட்டு வந்ததுக்கு பிறகு வாடா படுக்கலான்னா இருக்கும், அவர் போய் நான் மெதுவாக படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஐபேடெல்லாம் வச்சு பார்த்துட்டு எடுத்துகிட்டு அப்புறம் முடிச்சுட்டு அவரே படுத்துக்கிறார், போயிடுச்சு எங்கேயோ. இன்னும் கொஞ்சம் அங்கே ஏதாவது என்னாச்சு, தொட்டலே வீடே மறந்துடும், வீடே மறந்துடும். அப்போ எங்கள் அம்மாவும் எல்லாம் சும்மா, அம்மாங்கிறது சும்மா, எப்போன்னா இவனுக்கு வழியே இல்லாத போது. அது மனதினுடைய தன்மை, நீங்கள் நல்லா உணரணும். யாரும் ஏமாந்துடக்கூடாது. ஐயோ பாவம் என்னதான் நம்பியிருக்காங்கன்னு சொன்னால், வழி இல்லாததுனால, வழி இருந்தால் இன்னும் யாருமே யாரையும் வச்சுக்க மாட்டாங்க, டப்பு டப்புன்னு தாண்டிக்கிட்டே இருப்பாங்க. உலகம் நான் அதுக்காக குறை சொல்லலை, உண்மையை புரியணுங்கிறதுக்காக சொல்லேன். தாய்ங்கிறது ஒரு உயர்ந்த நிலை தான், இல்லைன்னு சொல்லதுக்கெல்லாம் இல்லை. தாயை குறை சொல்வது என்பது ஒரு தவறான, ஏன்னா எல்லா காலகாலமாக தாயே தாய் தாய் தாய்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, தாயை தாங்கி கொண்டு தான் இருக்கிறாங்க. அது இல்லை, தாய் இல்லாமல் வர முடியுமா? ஞானத்திற்கு வந்தது பிறகு எல்லாத்துலேயும் மறைஞ்சிருக்கிற உண்மையை அறிவது தான் ஞானம். அது தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும், ஞானம் என்பது உண்மையில் உறைவது, அங்கே பொய் தன்மையே இருக்காது. அதனால தான் ஞானிகள் கேட்பாள், அம்மாவை பார்த்து நீயா எனக்கு தாயும்பா, நீ எப்படி எனக்கு தாயாக முடியும், நான் யாருன்னு சொல்லு, நீ எனக்கு அம்மானா நான் யாருன்னு சொல்லு, நீ என் பிள்ளடா, நான் எங்கள் பிள்ளை, எது பிள்ளை, உடம்பு பிள்ளையா, பேர் பிள்ளையா, உயிர் பிள்ளையா, எது பிள்ளை,
தான் யோசிப்பான். இவன் எங்கே போகிறோம், ஐயம் தீர்ந்து 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 அறிவுனுடைய பிரகாசத்துக்கு போயிடுவான், அறிவு பிரகாசம் இல்லையா. அப்போ இங்கே முருகர் என்ன பண்ணார், மயில் எடுத்துகிட்டு சுற்றிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து திரும்பி வந்தார். இவங்க சொன்ன மாதிரி தான் செய்தார், உலகத்தை சுற்றிட்டு தான் வந்தார், அது ஒன்றும் தப்பு பண்ணலை, கரெக்டாக பண்ணார். ஆனால் அதுக்கு முன்னாடி விநாயகர் என்ன பண்ணிட்டார், அம்மா அப்பாவை சுற்றி உலகத்தை சுற்றிட்டேன்னு நாரதன் சொன்னார், அம்மா உலகத்தை சுற்றிட்டார், அவருடைய உலகம் அதை சுற்றியாச்சு ஏன்னு சொன்னோன்னா பழம் வழங்கப்பட்டு விட்டது. யார் பழத்தை பெற்றுட்டா, விநாயகர் பெற்றார். இப்போ இந்த இடத்துல தான் இந்த நிலை வர அவங்க கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க, விநாயகரை பற்றி அப்படி இப்படி பூஸ்ட் பண்ணி முருகரை சொல்லி எல்லாம் சொல்லி கடைசியில் வருகிற பொழுது முருகர் நீ சொல்கிற மாதிரி ஒரு உருவமோ அது இது கிடையாது, அவன் மயிலும் கிடையாது கோயிலும் கிடையாது இல்லையா. அங்கே அவர் என்ன ஆயிடுச்சு, மனம் தன்னறிவு, அந்த தன்னறிவு தான் இஷ்டத்துக்கு செய்ய நிமிஷத்துக்கு பறந்துடும் அப்படிங்கிறதுனால ஓடிடும், அது தன்னறிவு, அது மனம். முருகரை வந்து அங்கே மனசக்தியாக காட்டுவாங்க, ஆனால் விநாயகரை சொல்கிற போது அறிவு சக்தியாக காட்டுவாங்க மூலாதாரமாக. அது இருந்த இடத்துல தான் இருக்கும், இருந்த இடத்துலேருந்து எல்லாத்தையும் சாதிக்கும், அசைவே செய்யாது. அப்போ மனம் எல்லாம் அலைஞ்சி அவ்வளவு பண்ணியும் கடைசியில் ரிசல்ட் என்னன்னா ஒரு சுகம் கிடையாது. ஆனால் இந்த அறிவு இருந்த இடத்திலே இருந்து கொண்டு பெற வேண்டியதை பெற்று சுகமாகிவிடும், இதுதான் கதை. அப்போ இதுவரை முருகரை பற்றி சொன்ன கதையெல்லாம் அது கதையாக போயிடும். அதான் பட்டினத்தார் சொன்னார், கதையாய் கனவாய் கலைந்ததுவே அழகான அடி, கதையாய் கனவாய் கலைந்ததுவே இல்லையா. அப்போ முருகன் சொன்ன கதை விநாயகர் சொன்ன கதையெல்லாம் எதுக்கு அங்கேருந்து அவ்வளோ பில்டப் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஒரு மனசக்தியையும் ஒரு அறிவு சக்தியையும் விளக்குவதற்காக. ஏன் மன அறிவை விளக்கணும்னு சொன்னால் நாம் அந்த ரெண்டை வச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கோம், அந்த ரெண்டில் தான் பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், மனம் அறிவு. நீ மன வழி வாழ்ந்தேன்னா மண் வாழ்க்கை நிலைத்திருப்பாய், அறிவு வழி வாழ்ந்தேன்னா அங்கே ஆனந்த வழி வான்வெளிக்கு சென்று விடுவாய், ஆன்ம வழிக்கு போய். அப்போ அந்த ரெண்டை நீ உணர வைப்பதற்காக அதுக்கு இடையில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஞானங்கிற ஒன்று இருக்குது, ஞானப்பழம். இது யாருக்கு கிடைக்கும், வான் நோக்கிய சிந்தனை உடையவர்களுக்கு, அறிவாற்றல் உடையவர்களுக்கு தான் கிடைக்கும் என்பது தான் கதை. இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ சக்திகளை சொல்லுகிற பொழுது, விஷ்ணுவை சொல்லுகிற பொழுது, சிவனை சொல்லுகிற பொழுது, இந்த படைப்பு தெய்வங்களெல்லாம் காட்டினது வந்து பிற்காலத்தில் பின்னாடி, அது குருட்ட போய் உட்கார்ந்து ரகசியங்களை தெரியுங்கிற காலத்தில் விளக்குவதற்காக சொல்லியே வச்சாங்க. ஒரு பய குருவை தேடவில்லை, குருட்ட போகவும் இல்லை, குருவும் சொல்லலை, அப்படியே இதோட இதோட மட்டும் நின்று போச்சு. நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நாலாவது வகுப்பு படித்தா ஒரு பெரிய படிப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க, நாலு படித்தா பெரிய வேலை கிடைக்கும், ஃபோர்த்து ஃபார்ம் இல்லையா, இன்டர்மீடியட் படிச்சுட்டா அன்னைக்கு அது பெரிய விஷயமா இருக்கு. அதே மாதிரி சும்மா கோயிலில் போய் ஒரு கற்பூரம் வச்சு அப்படியே சாமியை ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு விபூதியும் போட்டு வந்துட்டா அவர் பெரிய பக்திமானாக அப்படி பார்க்குற பார்வையே என்னவோ பரமசிவன் மண்டியில் உட்காந்துருக்க மாதிரி பார்ப்பார். ஆமாம் இவனோட கும்பிட ஆரம்பிச்சிடும், ஒரு பக்திமான போகும். நாலு பேரை உட்கார வச்சு சோறை போட்டுட்டு இன்னைக்கு எங்கள் வீட்டில் பூஜை நடந்தது பண்ணணும்னா இப்படி சடங்கு சம்பிரதாயங்களில் தான் காலம் இருக்கும், அந்த உண்மைகள் இல்லை, நன்றாக சிந்திக்கலாம். அப்போ நாம் இதுவரை நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த மந்திரம் இதெல்லாம் வந்து மந்திரம் அல்ல அது இல்லையா. ஆனால் நீ மந்திரமாதி நினச்சாதான் மேலுக்கு போக முடியும், ஆரம்பத்திலே நம்பிக்கை இழந்துட்டேன்னா போக முடியாதுங்கிறதுக்கு தான் அங்கே என்ன கொடுத்தாங்க, ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு ஊன்றி வைத்தார்கள், அப்போ தான் நீ இடத்துல போவேன். ஒன்றாம் கிளாஸில் சேர்ந்த உடனே நீ பெரிய ஆளாகனா ஆக முடியாது, ஒரே நாள் ஆக முடியாது. அப்போ ஒரு நம்பிக்கை கொடுப்பாங்க, நீ இப்படி படித்து 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 வந்துட்டேன்னா இதே மாதிரி வாத்தியார் மாதிரி வந்துடலாம், நீனும் கம்பெடுத்தணும் அடுத்தவனு அடிக்கலான்னா பையனுக்கு ஆசை வந்துடும். நீங்கள் அந்த ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா அவங்க லட்சியம் என்னவாக இருக்கும், டீச்சர் ஆகணும்னு தான் சொல்லுவோம்.
ஏன்னா அப்போ தான் நல்லவர் அடிக்க முடியும். அதுலேயும் கொஞ்சம் விவரமானது எச்எம் ஆகும். ஏன்னா டீச்சர்னா எச்எம்டையும் திட்டு வாங்கிட்டு இருக்கதை பார்த்துதுன்னு வச்சுக்க, இப்படி அது சூழலை பார்த்து பார்த்தா நம்ம ஆசைப்பட்டு இருக்கோம். ஒரு பையன் முடித்து வெளியில் வர்றதில் ஏகப்பட்ட கனவு இருக்கும். முதலாவது டீச்சரை பார்த்து டீச்சர் ஆகணுமா, அங்கே எச்எம் பார்த்துமா, அப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்தால் அவரை பார்த்து, வெளியில் போலீஸை பார்த்தா போலீஸ் ஆகணுமா, காலேஜில் சேர்ந்தவொன்னா பிரின்ஸ்பால் ஆகணும்பா, எங்கெல்லாம் இவன் மிரள்றானோ அதெல்லாம் ஆகணும்னு சொல்கிறது நம்முடைய ஆசையாக இருக்கும் இல்லையா? இது காலகாலமாக நடக்கும். அப்போ ஒரு உண்மையை யார் உணர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் சித்திரகாரர் தான் சொல்ல வந்தாங்க. ஞானிகள் இவங்கெல்லாம் கதை பேசிட்டு போயிருப்பாங்க. இந்த மண்ணில் வந்து முழு அதிகாரம் படைத்தவர்கள் ஏன்னா தன்னை உணர்ந்தவர்கள் அதுதான் சொல்லுவாங்க. உலகை ஆள்வது பெருசு இல்லை, உலக ஆண்டு பிரயோஜனம் இல்லை. எகிப்தை எத்தனையோ ஆண்டாங்க, ரோமா ஆண்டாங்க, எல்லாம் காணாமல் போயிட்டாங்க. பிரமிடு பிரமிடாக இருக்குது, பிரமிடை வச்சு என்ன பண்ணுறதுக்கு, எலும்பு கூட தான் உள்ளே இருக்குது இல்லையா? தன்னை ஆண்டவர்கள். இன்றைக்கி நீங்கள் ஒரு நாலஞ்சு பேர் பெரிய ஆள்கள் பேரை சொல்லுன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தன்னை உணர்ந்தவர்களைத்தான் சொல்லுவீங்க. அவங்க தான் நீங்கள் ஞாபகத்தில் இருப்பாங்க. டெல்லியில் இருந்த பெரிய பணக்காரன் கோடீஸ்வரனெல்லாம் நமக்கு தெரியாது. காந்தியை சொல்லுவோம், நேருவை சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி போனால் வெல் நோன் பர்சன்ஸ். ஏன்னா தன்னை உணர்ந்து தன் கர்மாவை நிகழ்த்தியவர்களாக இருப்பார்கள், அவர்களை தான் ஞாபகத்துக்கு வச்சுருக்கோம். நிறைய எல்லாருமே பக்திமான்கள் தான், ஆனால் எல்லாரையும் சொல்ல மாட்டோம். நாயன்மார்களையும் ஆழ்வார்களையும் சித்தர்களையும் தான் சொல்லுவோம். ஏன்னா இவர்கள் தான் அந்த நிலை அடைந்தவர்கள். அதனால் சித்தர்களுக்கு வந்து அந்த கதி மோட்சம் இல்லையா? மண்ணில் எந்த ரேஞ்ச் அடைய முடியுமோ அது. இதை தான் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையின் பேதையார் இல்லைன்னா, எல்லா விஷயத்தையும் கற்று வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் சொல்லிக்கிட்டு சிலவங்களை எடுத்தா எல்லா விஷயம் அவருக்கு தெரியும்பா. நல்ல நிறைய பேருக்கு வழிகாட்டிகிட்டு இருக்கிறாரு, ஆனால் தான் அடங்காமல் இருப்பார். தான் என்ன பண்ண மாட்டார், அடங்கியிருக்க மாட்டார்னா, அந்த அடங்கியிருக்க மாட்டார்னா அடங்கியிருக்க மாட்டார்னு அது அர்த்தம். அதை அவர் போடுவார், தான் அடங்கா, ஏன்னா தான் அடையாது இருப்பார். இன்றைக்கி உலகம் பூரா பார்த்திங்கன்னா இந்த தத்துவங்களை சித்தர் கோட்பாடுகளை சொல்கிறவங்க கூட நிறைய நூல் படித்தவர்களாக இருப்பார்கள், ஓதி இருப்பாங்க, அதை பிறருக்கு உரைப்பாங்க, ஆனால் அவங்க அடைஞ்சிருக்க மாட்டாங்க. அதை தான் சொன்னார். அவர்கள்லாம் யாருன்னா பேதையின் பே பேதையிலையும் கேடுகிட்ட பேதைன்னு. நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா இருக்கும், நிறைய அமைப்புகள் இருக்கும். அவன் சொல்கிறது அவன் சொல்கிறதெல்லாம் ஆஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே என்ன இருக்காதுன்னா, அவர்கள் அதை அடைந்தவர்களாக இருக்க மாட்டார். ரொம்ப கிட்ட போய் சொன்னார், திருமூலர் சொன்னார்ப்பா, வள்ளலார் சொன்னார்ப்பா, எவிடன்ஸ் சொன்னால் வள்ளலார் பாட்டு இருக்கு, சட்டைமணி சொல்கிறாரு, அழுவணி சித்தர் சொல்கிறாரு, குதம்பை சித்தர் சொல்கிறாரு, அதெல்லாம் சொல்லுவாங்க. அதான் ஓதியிருக்கிய, அதை நீ உரைப்ப, ஆனால் நீ அடைஞ்சிருக்கியான்னா அதுக்கு முடிவு என்னான்னு கேட்ட தெரியும். அப்போ இவர்கள் பின்னால் செல்கின்ற பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், எல்லாம். நான் யாரையும் அமைப்புன்னு சொல்லலை, பட் அதை தப்புன்னு சொல்லலை. ஏன்னா ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு சித்தர் பாடல்களை சொல்லி கொடுக்கறது ஒரு வழிகாட்டுறதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன அளவுகோல் வச்சுருந்தா அதுதான் மேல், அதோட முடிஞ்சு போச்சேன்னு நினைக்கிறானே அதுதான் தப்பு இல்லையா? அவங்கள்ட்ட உட்கார்ந்து பேசின, இப்போ ஒரு உதாரணத்திற்கு நடந்த நிகழ்வு, நான் யாரையும் குறை சொல்வதற்காக சொல்ல, நிகழ்வுகளை சொல்லுவேன். நடந்தது ராமசாமி தேசிகர்ன்னு சொல்லி திருச்சியில் வள்ளலார் வழியில் வந்து அவர் தனியாக சங்கம் வச்சுருந்தார். இன்றைக்கி அவருக்கு ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்கிறாங்க, திருச்சியில் இருக்காங்க, மதுரையில் இருக்காங்க, சென்னையில் இருக்கிறாங்க, அங்கே வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறாங்க, நிறையா ஒரு பெரிய ரேஞ்சில் இருக்கு. அப்போ அந்த ராமசாமி தேசிகர் நாகர்கோவிலுக்கு வந்திருக்கிறார், அவருக்கும் நாகர்கோவிலையும் டிசிபிள்ஸ் இருக்கிறாங்க.
அடியாட்கள் இருக்கிறாங்க. அடியாள்னா நீங்கள் சொல்லி அடியார்கள், அது அடியாள்னு சொன்னால் தப்பாக போயிடும், அடியார்கள்னு சொல்லணும் இல்லையா. அப்போ நான் வந்து எனக்கு ஒருவர் வந்து அந்த மெசேஜ் சொல்கிறார், இப்படி வந்து ராமசாமி தேசிகர் நாகர்கோயில் வந்திருக்கிறாரு, அவர் நிறைய சீடர்கள்லாம் வள்ளலார் வழியில், வள்ளலார் வழியிலேருந்து அவர் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் கொடுத்துருப்பார். என்ன கொடுத்துருக்காரு? ஒயிட் அண்ட் ஒயிட், ஒயிட் அண்ட் ஒயிட் தான் ஆள். நல்ல கலர், நல்ல கலர், அப்போ நல்ல குண்டாக இருந்தார். பெண்கள் ஆண்கள்லாம் அங்கே வடசேரிங்கிற ஒரு இடம் இருக்குது, அந்த வடசேரியில் அக்கம்மா மடமா ஏதோ ஒரு மடம் இருக்குது, ஒரு கோயில், அந்த கோயில் மடத்தில் அங்கே வச்சு தான் அவர் எல்லாருக்கும் உபதேசம் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. என்கிட்ட சொன்னோடனே நீ வந்து பாருன்னு டாக்டர் பட்டாங்க. நான் வந்து என்னத்தை பார்க்குறேன், நான் வந்து இல்லை இல்லை, வள்ளலார் வழியில் அவர் இன்னைக்கு நாகர்கோயிலில் இருக்க கொஞ்சம் நிறைய பேர்களுக்கெல்லாம் அவர் தான் வந்து இந்த வள்ளலாரை பற்றி உள்ள இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காரு, அவர்கிட்ட நிறைய சீடர்கள்லாம் இருக்கிறாங்க. சரி, வள்ளலார்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு ஆர்வம், வள்ளலார் வழியில் சொல்லி கொடுக்குறாருன்னா பெரிய விஷயம் தானே, சரி போய் பார்க்கலாம் ஏன்னு சொல்லிட்டு நான் தனியாக, நான் மட்டும்தான், யாரும் கிடையாது. சரி நான் வரேன்னு அட்ரஸை கேட்டுவிட்டேன், நான் அதுக்குள்ளே நான் போயிட்டேன். இரவு இதே மாதிரி தான், 7 மணிக்கு மேல் எல்லோரும் உட்காந்துருக்காங்க, நானும் போகிறேன். என்ன போனோடனே அங்கே என்னை வர சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த நண்பர் அங்கே இருந்தார், உட்காருந்தார், நானும் உட்கார்ந்தேன். இப்போ அவர் கொஞ்சம் உபதேசங்கள்லாம் கொடுக்குறார், அவர் ஏற்கனவே தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறார், மாதத்துக்கு ஒருக்க அல்லது 2 மாதத்துக்கு ஒருக்க வர்றது, அந்த உபதேசம் கொடுக்கறது, அது எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறது, அப்படி அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அந்த சூழல் தான் நான் சந்திக்கிறேன். சந்திக்கின்ற பொழுது நான் உட்கார்ந்துருக்குறேன், அவர் எல்லாருக்கும் அந்த இதை பற்றி, ஞான இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். வள்ளலாருடைய நல்ல குரல், நல்ல பாடினார், வள்ளலாருடைய பாடலை பாடி விளக்கங்கள்லாம் சொன்னார், கேட்டுக்கிட்டே இருந்தேன். நான் வந்து மற்றவங்க சிரிக்கிற மாதிரி, கை தட்டுற மாதிரி, எல்லாருமே சில இதுக்கெல்லாம் கை தட்டினாங்க, சிரித்தாங்க, ரொம்ப ஈல்டிங்காக போயிட்டே இருந்தாங்க. நான் புதுசு இல்லையா, நான் அமைதியாக உட்காந்துருந்தேன், அவர் என்னையே குறி வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தார். என்னையே இப்போ அவர் என்கிட்ட நடத்திக்கிட்டே இருக்கும்போது இடையில் யார் ஏன்னா அப்படி கை நீட்டி, ஏன்னா இதுவரை வராத புதுசாக வந்திருக்கிறேன், அவர் புதுசாக ஆள் இருந்தோன்னா யாருன்னு. உடனே என்ன அழைச்ச நண்பர் என்ன பண்ணார், சாமி நான் தான் அழைச்சேன், அவருக்கும் இதெல்லாம் வள்ளலார் மேலாம் கொஞ்சம் ஈடுபாடெலாம் உண்டு. அப்படியா, வள்ளலாரை பற்றி என்ன தெரியும், வள்ளலாரை பற்றி என்ன தெரியும்னா என்ன சொல்கிறது, என்ன வள்ளலார் கூட பழகினா, வள்ளலார் காலம் முடிஞ்சு போச்சுது இல்லையா. நான் அவரை சந்தித்தது வந்து 79 1979. வள்ளலார் வந்து 1873 போயிட்டார், 1873 வள்ளலார் முடிஞ்சு போச்சு, 100 ஆண்டுகள் கழித்து 79 வள்ளலாரை பற்றி என்ன தெரியும்னா எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கு அவ்வளவு அதில் ஆழ்ந்த நிலைகள்லாம் கிடையாது அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அப்போ ஏன் இங்கே வந்தீங்க, நான் சொன்னேன் நண்பர் அழைச்சார், வள்ளலாரை பற்றி சொல்கிறாங்கிறதுனால, நீங்கள் வள்ளலாரை பற்றிலாம் சொல்கிறீங்கங்கிறதுனால ஒரு ஆர்வத்தில் நானும் வந்தேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கறதுக்காக வந்திருக்கேன். இதை அவர் உள்ள நிலையை நான் அவருக்கு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை சாமி, அவர்கிட்ட நிறைய பேர் அவருடைய பழக்கத்தில் இருக்காரு, நிறைய விஷயங்கள் எல்லாம் மற்றவருக்கும் சொல்லி கொடுக்குறாரு,
நிறைய என்னோட இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறதாக அதில் தான் நானும் ஒரு முறை போனேன். அவர் பேசின நிறைய விஷயங்கள்லாம் பேசினார், சித்தர்களை பற்றி அது இதெல்லாம் சாமியை பற்றிலாம் கூட சொல்லியிருந்தார். அதனால தான் இங்கே வந்து பாருங்கன்னு அழைச்சேன். அப்புறம் அவர் ஒன்றுமே தெரியலன்னு சொல்கிறாரு. ஆனால் சொல்லிவிட்டு என்ன கேட்டார், அப்போ எல்லாருக்கும் நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் ஆவு பற்றி சொல்லுங்கண்ணார். ஆனா ஊனா தெரியுமா, அகர உகரம் தெரியுமாண்ணா? ஆவு ஊனா அகர உகரம். அகர உகரம் தெரியுமா? இவர் நம்மளை மடக்கிறதுக்காக தான் கேட்குறாருங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு இல்லையா. தன்னை மடக்கிறது, என்னை மடக்கிறதுக்காக அவருங்க அகர உகரம் தெரியுமா ஆன்ட்டார். அப்போ நான் சொன்னேன், அகர உகரத்தை வந்து இப்படி பப்ளிக்கில் வச்சு சொல்லக்கூடாதுங்களே, எப்படி நான் விளக்குறது? அகர உகரத்தை விளக்கணும்னு சொல்லியாச்சுன்னா அது குரு சிஷியனாக தான் இருக்கணும். சீடனாக இருந்தால் தான் சீடனுக்கு தான் இதை சொல்லணும், பப்ளிக்கு சொல்லக்கூடாது. அகர உகரங்களை சொன்னாலும் அவங்களுக்கு ஏறாது, அது வெட்டி தான் புரிய வைக்கிற அளவுக்கு. நீங்கள் எப்படி திருதுப்புன்னு கேட்குறீங்க, எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறது? நான் ரொம்ப அதிக பிரசங்கிதனமாக பேசுகிறேன். உடனே ஒரு வார்த்தை வந்து, ஏன்னா நான் குரு சீடன்ட்டு தான் சொல்லணும்னு என்கிட்ட கேட்டேன்னு சொன்னால் அவரை குத்தின மாதிரி ஆகி போச்சுன்னு அவர் நினச்சிட்டார். ஏன்னா அதிக பிரசங்கிதனமாக பேசுகிறேன்னு நடந்த நிகழ்வு என்ன அப்படிங்க ஞாபகத்தில் இருக்கும். நான் சொன்னேன், அப்படியெல்லாம் இல்லை சாமி, அதிக பிரசங்கி தனத்துக்கு இல்லை, நீங்கள் கேட்டது இந்த பப்ளிக்கில் சொல்லக்கூடாத ஒரு விஷயம் இல்லையா, அதை போய் எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்குறீங்க. இதை நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கனால தான் இவ்வளோ வேற வச்சிட்ருக்குறீங்க. ஆனால் இப்போ தான் எனக்கு தெரியுது, உங்களுக்கும் ஒன்றும் தெரியாதுன்னு. இப்போ தான் எனக்கு என்ன தெரியுது, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. உடனே அங்கே இருந்த ஒரு அடேன்னு கத்துனார். பொம்பளைங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு வந்துச்சு. என்ன சாமியை பற்றி சொல்கிறார், ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறார். யார், ஏன் இந்த மாதிரி புது ஆளெல்லாம் உள்ளே இழுத்துட்டு வரீங்க? அவங்க சொன்னது நியாயமான விஷயம்தான். நான் எங்கேயுமே என்ன யோசிப்பேன்னா, என்னை அழைக்கிறார்கள், என்னை இழுக்கிறாங்கன்னா அங்கே ஏதோ ஒன்று நான் தேவைப்படுறேன்னு உணர்வேன். மொதல் நான் தேவையில்லாமல் போகிறது இல்லை, அங்கே தேவை இருக்கும். அப்போ அந்த தேவையை நம்ம பயன்படுத்திக்கணும், அவங்களுக்கு வழிகாட்டணுங்கிறது தான் என்னுடைய. இப்போ இவர் வாய் விட்டே கேட்குறார், அப்படியா நீங்கள் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு விட்டுருந்தாலும் அது எதுவும் முடிஞ்சிருக்கும் இல்லையா. அகர உகரம் தெரியுமான்னு கேட்டால், புதுசாக வரவன்ட்டு போய் அகர உகரம் அது சாதாரணமாக கேட்குறது இல்லை. அந்த பாடத்தில் போகக்கூடியவங்களுக்கு தான் கேட்பாங்க, சப்ஜெக்டுக்குள்ளே இருந்தால். இப்போ நீங்கள் இப்படி என்கிட்ட கேட்டதை பார்த்தா உங்களுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்குதுன்னு. ஆனால் அங்கே இருந்த ஒரு டெய்னு கத்துனார். லேடிஸுகள்லாம் சலசலப்பாயிடுச்சு. என்ன கொடுந்துரு, என்ன எப்படி பேசுகிறீங்க நீங்கள், நீங்கள் ஏதாவது சாமி சொல்லதெல்லாம் கேட்டு போவீங்கன்னு பார்த்தா நீங்கள் எப்படி சொல்கிறீங்களா என்ன? நான் சொன்னேன், அதுக்குள்ளே எல்லாருமே ஒரு மாதிரி ஆட்டேன். உங்கள் சாமி கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன், வேறு ஒன்றுமே இல்லை. சாமி கேட்டதுக்கு அகர உகரம்னா அகர உகரத்தை விளக்க முடியாது. ஏன்னா அகர உகரம் என்பது, அகரம் என்பது உயிர், உகரம் என்பது உடல் இல்லையா. அகரம் உயிர், உகரம் உடல். இப்போ இந்த அகர உகரத்தை தெரிந்து வைத்திருந்தால், அகர உகரத்தை ஒருவர் தெரிந்து வைத்திருந்தால் அவருக்கு தன்னுடைய நிலை தெரிந்திருக்கும். அவருக்கு தன்னுடைய நிலை தெரிந்திருக்கும். அந்த அகர உகரங்கும் போது அந்த உயிர் வந்து இப்போ எந்த ஜென்மாவில் வந்திருக்குது, இது எத்தனாவது ஜென்மா, இதுக்கு முன்னாடி எத்தனை ஜென்மா இருந்தது, இனி என்ன ஜென்மா அடைய போகிறது, இந்த உடல் என்பது எத்தனை காலம் வாழப்போகிறது, என்ன நிலையில் இருக்கிறது, இந்த உடலில் இருக்கக்கூடிய தத்துவங்கள், தசவாயு, பஞ்சமூலங்கள் எல்லாமே இதெல்லாம் அதில் தெரிஞ்சிருக்கும். அப்போ இவ்வளோ விஷயங்களும் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இது ரகசியமான விஷயங்கள், தனியாக சும்மா பப்ளிக்கில் போய் நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அதை தெரிஞ்சு வச்சுருக்கேன், இவ்வளோ இதாக விட மாட்டாங்க. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், சாமிக்கு இந்த அகர உகரம் தெரிஞ்சிருந்தால்
இப்போ அவர் நிலையை பற்றி அவருக்கு தெரியுமா? அவர் நிலை அவருக்கு தெரியாது, அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அதான் உங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னு அவரை சொன்னேன்னு சொன்ன உடனே எல்லாம் அப்படி சொன்ன உடனே கொஞ்சம் எல்லாம், ஏன்னா அகர உகரத்துக்கு விளக்கம் கொடுத்துட்டேன், சொல்லும்போதே விளக்கம் கொடுத்தாச்சு. லேடிஸ்கள்லாம் அப்படியே அமைதியாயிட்டாங்க, இந்த ஜென்ஸுகள் மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இவர் என்ன அப்படியே பார்த்தார், என்ன பார்த்தார், என்ன அப்படியே ரூட்டு காட்டிட்டேன், உங்களை பற்றி உங்களுக்கு தெரியலையே, தெரியுமா அகர உரம் தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லுவீங்களோ, உங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு, அதான் உங்களுக்கு ஒன்றும் தெரியல. என்னை பற்றி என்ன தெரியும், என்னை பற்றி என்ன தெரியும், உங்கள் உடம்புக்குள்ள கேன்சர் இருக்குது, உங்கள் உடம்புல கேன்சர் இருக்குது, இந்த கேன்சர் இன்னொரு நாள் அஞ்சு மாதம் கூட உங்களை தாக்கு பிடிக்க வைக்காது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, நல்லா பேசுகிறீங்க, நாலு அஞ்சு மாதம் கூட தாக்கு பிடிக்க கஷ்டம், இது உங்களுக்கு தெரியுமான்னு ஷாக்காக பார்த்தார். வெளிப்படவே இல்லை, அவருக்கு தெரியாது. உடனே இருக்கவங்களாம் சாமி வந்து எவ்வளோ வருஷமாக அந்த ஆன்மீகத்தில் இருக்காங்க, வள்ளலாருடைய டிசிபிள் பரப்பிட்டு இருக்கிறாரு, அவர் காய சீத்திலாம் தெரியும், அது தெரியும். நான் சொன்னேன் நோய் வர்றது வந்து யாரும் தடுக்க முடியாது, ஏன்னா இது மண் பொருள், மண்ணுக்குரியது, நோய் எல்லாருக்கும் வரும், வரணும். நோய் வந்தால் தான் அது ஒரு கர்மா, அது தீரும். நோயே இல்லாமல் போயிட்டான்னு சொல்லியாச்சுன்னா அந்த அனுபவம் கிடைக்கல, அதுக்கு ஒரு திறவி இருக்கும். அதனால் நோய் வேண்டான்னு சொல்லவே கூடாது, ஏதாவது ஒரு நோய் வரணும் எல்லாருக்கும். பெண்களுக்கு அந்த மாதவிடாய்ங்கிற ஒரு நோயை கொடுத்து வச்சுருக்குது, ஏன்னா அவர்கள் புனிதத்திற்குரியவர்கள், அந்த அவஸ்தை பட்டுக்கொண்டே இருப்பார்கள். எனக்கு அது வேண்டாங்கன்னா பொம்பளை இருக்க முடியாது. ஒவ்வொரு ஆளுக்கும் அவங்கவுங்க கர்மம் அப்படி ஒரு நோய் உண்டு, மண்ணில் வந்து அத்தனை பேருக்கும் நோய் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை உணர்ந்து கொண்டு அதற்கு தக்கவாறு வாழ்வது தான் சிறப்பு இல்லையா. எல்லாருக்கும் நோய் இருக்கும், அதனால சாமிக்கு நோய் இருக்கிறத நான் குறை சொல்லலை, ஆனால் சாமிக்கு தெரியுமாங்கிறத தான் கேட்டேன். என்கிட்ட அவர் அகர உகரம் கேட்டார், நான் அகர உகரத்துக்கு விளக்கம் சொல்லிட்டேன், இப்போ சாமிக்கு இது தெரியுமா நான் கேட்டேன், சொல்ல சொல்லுங்க. யாரும் ஒன்றும் சொல்ல முடியல, எல்லாம் அப்படியே பார்த்தார். அவரும் என்ன அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இப்போ அவருக்கு ஒரு குழப்பமாயிடுச்சு, இது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா, ஏன்னா நோய் தெரியல. உடனே இருந்தவங்களும் சாமி அப்புறம் பேசவே இல்லை, கொஞ்சம் நேரம் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தார். எனக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் மனசங்கடமாக இருந்தது, ஒரு பெரியவரை வந்து அவங்க முன்னால் போய் நம்ம வந்து இவ்வளவு பண்ணுறோமானா, பட் அவருக்கு உணர்த்தணும் என்பது என்னால் அங்கே நடந்த ஒரு நிகழ்வு. அதான் இருந்தவங்கெல்லாம் நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் அதான் உண்மைகளை யாரும் விரும்புவதில்லை. உண்மையை வந்து பயமாக இருக்குது, உண்மைன்னா பயமாக இருக்குது. பொய் சொன்னால் நூறாண்டு நீங்கள் வாழ்வீங்க சாமி, உங்கள் சேவை எங்களுக்கு தேவை, இன்னும் ஆயிரம் ஆண்டு பல்லாயிரம் பல்லாயிரத்தாண்டுன்னு சொன்னால் எல்லா பேரும் நம்மளை பாராட்டுவாங்க, ஏன்னா பொய்யைத்தான் விரும்புகிறார்கள். அதனால தான் சித்தர்கள் ஒதுங்கி விட்டார்கள், பப்ளிக்கில் வந்து பொய் சொல்கிறதுக்கு அவங்க விரும்பலை. என்னை தேடி நீ வா, உன்னை தேடி நான் வரமாட்டேன்பா, ஆனால் மற்றவங்களெலாம் ஓடுவாங்க, அது அங்கே வித்தியாசம் தெரியும். சொன்னோடனே என்ன எல்லோரும் எழுப்பிட்டாங்க, தம்பி நீங்கள் கிளம்புங்க, ஆனால் கூட வந்தவரை என்கிட்ட வந்து இல்லை சூழ்நிலை சரியில்லை, நீங்கள் நான் கிளம்புறேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் அதுக்கு தான் முதவி சொன்னேன், நான் அங்கே வந்து என்ன பிரயோஜனம்னு உங்கள்கிட்ட கேட்டேன், நீ தான் சொன்னேன், வளலாருன்னு சொன்னோன்னா விருப்பத்தில் வந்தேன், பட் ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் ஆன்னு சொல்லிட்டு என்ன வெளியில் ஒரு நாலு பேர் கூட வந்தாங்க, என்னை வெளியில் அழைச்சிட்டு வந்து நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது, ஆனால் சாமி எப்படி சொல்கிறது எங்கள் முன்னாடி சொல்கிறது எங்களுக்கு தப்பாக நினச்சிக்க கூடாது, நான் தப்பே இல்லை, ஏன்னா ஒரு பெரியவர் என்னோட வயதில் மூத்தவர், அப்போ அவருக்கு ஒரு 65-66 வயசு இருக்கும், அவர்கிட்ட இருந்தவங்க அவருடைய டிசிபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்க. நாகூர் கோயிலில் அந்த பணிமனையெலாம் இருக்குது இல்லையா, பஸ்டா இது, அதனுடைய எம்டிலாம் இவர்கிட்ட சீடராக இருக்காங்க, டிரைவர் கண்டக்டர் அப்படி நிறைய டீம் எல்லாமே உட்காந்துருக்காங்க, எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, நல்ல பதவியில் உள்ளவங்க, வசதியானவங்க, தொழிலெலாம்
எல்லாம் அப்படியே முழிச்சாங்க. நான் பெரியது யாருங்கிற மாதிரி சிலவங்க என்ன யாருன்னு கேட்டுக்கிட்டாங்க. அப்படி நடந்தது. நான் வந்துட்டேன். வந்ததுக்கு பிறகு மறுநாள் காலையில் என்னை ஒரு நபர் வந்து தேடி, அதில் இருந்தவர் செல்வராஜின்னு ஒருவர், அங்கே தான் எனக்கு அவர் பழக்கமாகிறார். நாகர்கோயில் உள்ளவங்களுக்கு தெரியும், நாகர்கோயிலில் ஜெயக்குமார் ஸ்டோர்னு ஒரு ஸ்டோர் இருக்கு, எஸ்எல்பிக்கு ஆப்போசிட்டில், வடசேரியில். அந்த ஸ்டோர் ஓனர் பையன், இங்கே கூட வந்தால் நம்ம நீங்கள் உங்களுக்குலாம் தெரியாது, தேசி தெரியும். அவன் வந்து அதில் அவர் சீடர், அவர்கிட்ட போய் அதில் நான் என்னை வெளியில் கொண்டு விட்ட ஒரு நாலு பேரில் அவன் ஒருத்தன். அந்த கூட இருந்தவன்ட்ட என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு என்னை பார்க்க வந்துட்டான். பார்க்க வந்தவுடனே நீ சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கு உடன்பாடு, நானும் இதில் ரொம்ப ஆர்வமாக இது பண்ணிகிட்ருக்குறேன். ஆனால் சாமிக்கு கேன்சர்னு சொன்னீங்களே, சொல்லியாச்சு, அதோடு முடிஞ்சு போச்சு. இது உண்மையாக பொய்யா நடக்குமா நடக்காதுங்கிறதெல்லாம் நீங்கள் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் சொல்லி விட்டுட்டேன். அதோடு அவர் கிளம்பி போயிட்டார். நாகர்கோயிலுக்கு அதுதான் அவர் வந்த கடைசி. 1.5 மாதம் 1.5 மாதம் கழித்து உடம்புல பெயின் வந்து உடம்பு உருக ஆரம்பிச்சிது. செக்கப் பண்ணாங்க, கேன்சர். அப்புறம் அந்த ஹீமோதெரபிலாம் கொடுத்தாங்க, முடியெல்லாம் உதிர்ந்துட்டு இப்படி ஆகிட்டார், படுக்கையில் விழுந்துட்டார். இதெல்லாம் 2.5 மாதத்துக்குள்ள, 2.5 மந்த்ஸ் படுக்கையில் விழுந்துட்டார். இந்த செல்வராஜும் ஓகே, அடுத்தால நீ தான் இதை பார்க்கணும்னு சொல்லி செல்வராஜ் கையில் பொறுப்பை கொடுக்குறாங்க. சாமிக்கு அடுத்த நிலையில் நீ பார்க்கணும்னு சொல்லிட்டு, இவன் எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு இவன் எல்லாம் பிடிச்சி, ஏன்னா கொஞ்சம் வசதியான நல்லா செலவு பண்ணுவான், அதனால அவனை உட்கார வச்சாங்க. சாமி சமாதி ஆகிட்டார். எல்லாம் எத்தனை மாதத்தில்? 2.75 மாதத்துக்குள்ள. புரியுதா? இதுக்கு பிறகு அந்த செல்வராஜ் சகாப்தம் எப்படின்னா, அதுக்குற என்னோட தொடர்பு போய்க்க ஆரம்பித்தான். வந்து உட்காந்து கேட்குறது, நிறைய விஷயங்கள் கேட்குறது, அப்போ என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பித்தான். பட்டு இந்த வழியில் வரது நான் வந்து முழுமையாக எப்படின்னு சொன்னால், இதில் இருக்க சிக்கல் என்னன்னா, தன்னை உணர்வதில் தான் இங்கே முக்கியம். ஆனால் நம்ம மக்களுக்கு என்னென்னா, இதை தெரிஞ்சுக்கிட்டால் இதை நம்ம ஒரு 10 பேருக்கு மத்தியில் நாம் நிற்கணும்னு ஆசைப்படுவாங்க. பழையபடி பக்தியில் இறங்க பார்ப்பாங்க, இதை 4 பேருக்கு சொன்னால் அவங்க நம்மளை புகழ்வாங்க, நமக்கு ஒரு கூட்டம் வரும், இதை வச்சு நம்ம வாழலாம், இதை வச்சு சம்பாதிக்கலாம், தங்களை அடையாளப்படுத்துவதுக்குன்னு சொல்லி. ஆனால் ஞானம் அதற்குரியதில்லை, அவரவர்களுக்குரியது. அதை உலகம் இன்னும் உணரலை. சந்திராக்கு முழு ஞானம் வந்துடுச்சுன்னா அடுத்த கட்டம் வழிகாட்டுவார். ஆனால் இவர் தன்னை பிரபலியப்படுத்த மாட்டார், பிரபலியப்படுத்த விரும்ப மாட்டார். அதை வச்சு மடங்கட்டுது தொழில் நடத்தலாம் இருக்காது. ஏன்னா மடங்கட்டி தொழில் நடத்தினா அது இன்னொரு அமைப்பாக மாறிடும், பத்தியில் நடக்கும். பத்தியில் நடக்குன்னா அது கிளைவிடக்கூடிய மரம் பக்தி. ஆனால் ஞானம் என்பது தென்னை பனை மரம் மாதிரி நெடுமரம், நீண்ட மரம், இதில் கிளை கிடையாது இல்லையா? ஞானம் என்பது தென்னை பனை மாதிரி ஒரே மரம்தான், ஆனால் ஆயுளுக்கும் அது எப்படி இருக்கும், அத்தனையும் உதவும். ஆனால் மற்ற மரங்கள் நிறைய கிளை விட்டுருக்கோம், ஏதாவது ஒன்று தான் பயன்படும், இதெல்லாம் பயன்படாது இல்லை. இப்போ அந்த செல்வராஜ் கதையை விட்டுருவோம், அது ஒரு ஒரு பெரிய. இங்கே இந்த ராமசாமி தேசிகர் சாமி சொன்னேன்னு அவர் பாருங்கள், நான் அவரை குறை சொல்லலை, ஏன்னா இப்படி தான் காலம் தள்ளி கொண்டு வந்திருக்கிறார்கள், அதை உணர்த்துவதற்கு சொன்னேன். அவர் மேலே எனக்கு மரியாதை உண்டு,
அவரை ஏன்னா அவர் நிறைய பேருக்கு வழிகாட்டினவர். என்ன அவரை இங்கே சென்னைக்கு வந்த பிறகு அவருக்கு சீடர் என்ன வந்து ஒருவர் சந்திக்கிறார், பெரிய ஆள் சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து மீட் பண்ணி அந்த ராமசாமி தேசிகரை பற்றி எனக்கு அறிமுகப்படுத்துகிறார். நாங்கள் உட்காந்து பேசிகிட்டே இருக்கோம், பேசிகிட்டு இருக்கும்போது அவர் கொஞ்சம் பாடல்னா இதெல்லாம் அப்போ அவர் சொன்னார், எங்கள் குரு இதுக்கு மேலெல்லாம் பேசுவார் தெரியுமா, அப்படியா குருனா இப்போ ரொம்ப மரியாதை தெரியுங்க, யாருன்னு ராமசாமி தேசிகர் வேணார், எனக்கு பக்கம் ஆகி போச்சு. இந்த கதையெல்லாம் சொன்னால் விடுவாரா பேசுவார் என்கிட்ட இல்லையா? நிறைய இங்கே சென்னையில் நாங்கள் வெயிட் பண்ணேன் போனேன் அதெல்லாம் அது ஒரு ஏன்னா இங்கே உங்களுக்கு நான் சொல்ல வந்தது என்னன்னா இது இதுதான் ரொம்ப முக்கியமான உங்களுக்கு தேவையானது என்னன்னு சொன்னால், ஓதி உணர்ந்தும் பிறப்பு உரைத்தும் தான் அடங்கா பேதையர், பேதையின் பேதையர் தான் அதை உணர்ந்து அடைந்திருக்க வேண்டும். அவங்க அதை அடையாம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தாலோ தான் எல்லாம் தெரிந்து வைத்திருந்தாலும் அதனால் பலன் இல்லை. அடங்கி இருந்தால் மட்டும்தான். அப்போ அந்த அடையுதல் எப்போ கிடைக்கும்னா மூலத்தை உணர்ந்தவர்களுக்குத்தான் முழுமை கிடைக்கும். மூலத்தை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இப்போ இவங்கள்லாம் மூலம் தெரியாது, அவர் சொன்னார் இவர் சொன்னார் அங்கே சொன்னார் இங்கே சொன்னாருன்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருப்பாங்க, கர்ண பரம்பரை கதை மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா பொய் கதையாக இருக்கும். இது நிறைய சாஸ்திரத்தில் உள்ள கதைகள்லாம் சொன்னால் பொய் கதைகள் நிறைய இருக்கும். யாரோ யாரோ விட்டுட்டாங்க, நான் தான் ஒரு தடவை சொல்லியிருப்பேன். ஔவையார் வந்து ஒரு 80 வயசு கிழவி வந்து முருகப்பெருமான் வந்து அப்போ எத்தனை வயசு பாலனாக இருக்கிறேன், இப்போ இந்த கதையிலேயே வரும் அது. பழம் எனக்கு இல்லைன்னு ஒன்றா கோவப்பட்டுட்டு எங்கே போயிட்டார், பழனி மலையில் போய் ஆண்டியா சின்ன பையனை கோவணத்தை கொடுத்துக்கிட்டுனாரு. அப்போ ஔவையார் தான் வந்து புத்தி சொல்லி ஔவையார். இப்போ முருகன் அங்கே வந்து அந்த இடத்துல ஒத்துக்கலாம், ஏன்னா முருகர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த பழத்தை காட்டி சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு சொல்லுவோம். முருகர் அங்கே தோன்றுறார், முருகர் அங்கே காட்சி கொடுக்குறார், ஒரு சின்ன பையனாக வேடுவனாக இல்லை ஆடு மேய்ப்பவனாக வந்து காட்சி கொடுக்குறாருன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கலாம் இல்லையா? ஏன்னா தெய்வகணங்களுக்கு எல்லா பரிமாணமும் உண்டு, எந்த நிலையிலும் அவர்கள் தங்களை தோற்றம் அளிக்கலாம். ஆனால் இங்கே லாஜிக் அடிபடுது, முருகர் சிறுவனாக ஔவைக்கு காட்சி கொடுத்தாருன்னு சொன்னால் கரெக்டு அதை ஏற்றுக்கலாம். ஆனால் எந்த நிலையில் இருக்கிறாருன்னா சிறுவனாகவே இருப்பதாகவே கதை சொல்கிறாங்க, ஏன்னா அப்பாட்ட கோவிச்சுக்கிட்டு இல்லையா அம்மா அப்பா கூட இருக்கும்போது சின்ன பையனாக இருக்கிற பொழுது அப்போ பழம் கிடைக்கலன்னு சொல்லி சின்ன பையனாக இருந்ததுன்னா பழம் கிடைக்கலன்னு கோவிக்க முடியும், கோவிச்சுட்டு இவர் சின்ன பையனாக வந்து நிற்கிறாருன்னு சொன்னால் அப்போ முருகரை விட ஔவை மூத்தவளா? இதுக்கு யார் பதில் சொல்லுவா? முருகப்பெருமான் மூலம் முதல் சொல்கிறான், முருகான்னா எல்லாம் அதெல்லாம் வேறு. அப்போ ஆளாளுக்கு அங்கங்கே ஒரு கதை கதை கதையாக சொல்லி வரும்போது இந்த கதைகளை தேடும்போது பார்க்கும்போது லாஜிக் அடிபட்டு போயிடும். ஒரு இடத்துல லாஜிக் உடஞ்சுன்னா எல்லாமே விழுது. அப்படி தான் இங்கே கட்டுமானம் ஆகிப்போச்சு இல்லையா? அவங்க சொல்ல வந்த நோக்கம்லாம் நல்ல நோக்கம், அதை நம்ம குறை சொல்ல முடியாது. பப்ளிக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கணுங்கிறத அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இஷ்டத்துக்கு வந்தவங்களாம் சொல்கிறேன், இப்போ அங்கே தப்பு தானே அது? முருகர் சின்ன பையனாக இருக்கார், ஔவையார் வந்து பூத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரின்னு சொன்னால் முருகமே அறிவு கடவுள்ங்கிறது. முருகர் எப்படிப்பட்டவர்? அறிவு கடவுள். 6வது ஆதாரம் தான் முருகன்னு ஞானத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். முருக தத்துவமே 6வது நிலை, மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் இல்லையா, அனாகதம் விசுத்தி ஆக்ஞா, அப்புறம் அந்த ஆக்ஞா தத்துவம் தான் அவர் நெற்றி கண்ணிலிருந்து வந்தவர், ஏன்னா 6வது நிலையிலிருந்து வந்தவர் இல்லையா? அப்போ அந்த முருக தத்துவத்தை நீங்கள் வந்து அவருங்க நெற்றி கண்ணில் இருந்து கரு இல்லாமல் வந்தவர், அதான் அங்கே முக்கியம். ஆண் பெண் இணைப்பு கிடையாது, அங்கே கரு கிடையாது, அக்னியினுடைய பிளம்பு, அறிவினுடைய பிளம்பு. அவர் அறிவு பிளம்புக்கு
இந்த அம்மா வந்து என்ன சொல்லுது, நீ செய்யறதெல்லாம் தப்புப்பா, அப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்த கதையெல்லாம் அங்கே இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இல்லையா. இன்னொரு இடத்துல கதை சொல்லியிருப்பாங்க, அப்பாவுக்கு ஓம் மறந்து போகும்போது இல்லை பிரணவம் மறந்துட்டுன்ன உடனே அந்த பிரணவத்தை இவர் தான் ஞாபகப்படுத்துகிறார். எப்போன்னு கேட்டால் எப்போ தெரிஞ்சுதான் அவருக்கு, எப்போ தெரிஞ்சுது? ஆ அவர் கருவில் இருக்கும்போது, அம்மா வயிற்றில் கருவில் இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதை அவர் கேட்டாராம். அதை இப்போ சொன்னாராம். இப்போ ஏற்கனவே ஒரு கதையில் கருவே கிடையாது, நெற்றி போட்டிலேருந்து வந்தான்னு சொல்லியிருக்கான். அப்போ இன்னொரு கருவில் அம்மாவுக்கு வயிற்றில் இருந்தான்னு சொன்னால் உடன்பாடு வருதா? சரி, இந்த ரெண்டையுமே விட்டுருவான். அவர் வந்து நெற்றி போட்டிலேருந்து வந்த அறிவு சுரூபம் ஓங்காரத்தையே அவருக்கு தெரிஞ்சிருக்குங்கிற பொழுது அவர் ஞான பலத்துக்காக ஓடுவாரா? அவர் தான் ஓமே தெரிஞ்சு போச்சு, வேற என்ன? அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவர் பலம் எதுக்கு, ஞானம் எதுக்கு? அவர் தான் ஞான கடல் ஆச்சுத, அது ஞான கடல் தானே, அப்புறம் ஞான பலம் எதுக்கு அவருக்கு? அப்போ அங்கே சொல்ல வந்தது மனசக்தியை, அறிவு சக்தி, இந்த ரெண்டும் தான் விளக்கம் வந்தாங்க. ஆனால் அதை முருகன் மேலே திணித்து முருகன் ஒரு படைப்பை கொடுத்து ஒரு கேரக்டரை உண்டு பண்ணி கடைசியில் மிஸ்டர் லோக்கலோ என்ஜிகே தோத்த மாதிரி இதுதான் ஆகிப்போச்சு. ஆகா ஓகோ நாங்கள் என்ஜிகே இல்லையா, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. நல்ல சிந்திக்கணும், எதுக்கு நான் இது இதெல்லாம் குறை சொல்வதற்கு அல்ல, இந்த உண்மைகளை தெரிந்தால்தான் நீங்கள் உயர முடியும். தன் வீடாக இருந்தாலும், தன் தாயாக இருந்தாலும், தன் தந்தையாக இருந்தாலும் குற்றம் குற்றமே, அதுதான் இல்லையா? அக்கீரா உற்றுப்பா, நீனே முக்கண் முதல்வன் ஆகுக, அதுதான் ஞானம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, அதுதான் ஞானம். எப்போ உங்களுக்கு அந்த பரிபக்குவம் உண்டாகிறதோ அப்பொழுது தான் நீங்கள் ஞானத்தை தொடுகிறீர்கள், அடைகிறீர்கள் அல்ல. நன்றாக ஞாபகம், நடுநிலைக்கு வந்தவங்களுக்கு தான் ஞானம். அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வச்சவங்க ஞானம் கிடைக்கவே செய்யாது. எத்தனை ஆயுள் எடுத்தாலும் சரிதான், எழுதி சொல்கிறோம், வராது. ஏன்னா ஞானம் யாருக்குரிய பொருள்? உண்மையை தேடுபவர்களுக்கு, நடுநிலையாக இருப்பவர்களுக்கு, அவர்களுக்குரிய பொருள். அதை நீங்கள் மற்றவங்க அடைய முடியாது, கவரவே முடியாது. எனக்கு கொஞ்சம் ஞானம் தெரியும், நான் அதில் போனேன், இதில் போனேன், அதை படித்தேன், இதை படித்தேன், அட்டர் வேஸ்ட். இது ஒரு நிகழ்வு, இது நடந்த நிகழ்வு. இப்போ நான் ஏற்கனவே அதே மாதிரி சென்னையிலும் ஒரு நிகழ்வு நடந்தது. சென்னையில் எல்லாத்துக்கும் நம்மளை இழுத்துருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. சென்னையில் நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், மெய்வழிச்சாலை ஆண்டவர், அவருக்கு ரெண்டு பசங்க. கேள்விப்பட்டிருப்பீங்களா மெய்வழிச்சாலை பற்றி? யாராவது திருச்சியில் இருக்கிறது அவர் பெரிய, அவர் ஆண்டவர்னே கும்பிட்டுட்டு இருந்தாங்க, மிகப்பெரியவர் இல்லையா? இன்றைக்கி ஒரு 500 ஏக்கர் இடத்துல ஆள்கள் இருக்காங்க. ஏற்கனவே மதுரை ஏர்போர்ட்டு பேர் இருக்கக்கூடிய இடம்ல அவருடைய 2000 ஏக்கர் அவர் கையில் இருந்தது. அதெல்லாம் விற்றுக்கிட்டு தான் அப்புறம் வந்து கீரனூர் இல்லை பக்கத்தில் ஆசிரமம் வச்சுக்கிட்டு உட்கார்ந்தார். மெய்வழிச்சாலையில் வந்து அவர் வள்ளலாருடைய டிசிப்பிள், வள்ளலார் வழி தான் அங்கே இருக்க. பார்த்தீங்கன்னா அவருடைய டிசிப்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்க, எல்லாம் டாப் கீ போஸ்டில் இருக்கிறவங்க. அங்கே காணிக்கே தங்கம் தான், காசு வாங்குறது இல்லை. ஏன்னா ஞானத்துக்குரியது தங்கம். யார் போனாலும் கேட்பார், அவரே கேட்டுருவார், எவ்வளோ சவரம் வைக்க போகிற சொல்லுங்கள் சாமி, எவ்வளோ எவ்வளோ முடியும், ஆ எல்லாம் வச்சுருப்போம். அவ்வளோ அப்படி ஒரு அம்மா கல்யாணம் கழிஞ்சு புதுசாக போனோன்னே, புதுசாக கல்யாணம் கழிஞ்சு பேருக்குது திண்டிவனம் பக்கத்தில் உள்ளவங்க ரெண்டு பேரும், அந்த கணவனுக்கு அவர் ஏற்கனவே தொடர்பு உண்டு,
போயிட்டு வந்துட்டு இருந்தவர் கல்யாணத்துக்கு முன்னாடி. மனைவிக்கே அதெல்லாம் தெரியாது, மனைவிக்கே அதெல்லாம் தெரியாது. அப்போ இவர் என்ன பண்ணார், கல்யாணம் முடிஞ்சோன்னா குடும்ப சகிதமாக வேறு வழி இல்லாமல் சடங்கு, அங்கே சடங்குலாம் கிடையாது, குடும்ப சகிதமான கல்யாணத்தெல்லாம் முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு பொண்டாட்டியே வா நம்ம சாமிகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம், ஆண்டவர்கிட்ட போவோம். அந்த அம்மா வேறு வழியில் கூப்பிடுறாருல அப்படின்னு சொல்லி போச்சு. கல்யாணம் கழிஞ்ச புதுசு இல்லை, அது எல்லாம் போட்டு போனால் தானே அது ஒரு நிறைவாக இருக்கும் இல்லையா. எல்லாத்தையும் மாட்டி மேலே கீழே எல்லாம் மாட்டிட்டு எடுத்துகிட்டு ரொம்ப சில்லு சில்லு சில்லுன்னு புடவையும் பட்டு புடவையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க இருந்தார். அப்புறம் ஆண்டவரை அப்படியே உலாத்திட்டே வந்திருக்காரு. இவங்க புது வந்துட்டான்னு சொன்ன உடனே மரத்தடியில் உட்காந்தாரு, வர சொல்லுனா ரெண்டாவது வந்து நின்று காலில் விழுந்து ஆசீர்வாதம் அந்த பொண்ணையும் சொல்லி அந்த அம்மா வாங்க. சரிடா உன் பொண்டாட்டிகிட்ட சொன்னியா மே வழியில் சாலையில் சேரணும்னு சொல்லி? எல்லாம் சொல்லியிருக்கேன் ஆண்டவரை, உங்கள் கருணை இருந்தால் அவளும் சேர்ந்துருவான். அதான் உன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டியே, அப்புறம் சேர்த்துக்க வேண்டியதானே, என்னம்மா சேர்ந்துக்கலாமா? பாவம் பாவம் ஒன்றும் தெரியாது, ஏதோ சேர்ந்துக்கிறதுனா சும்மா சாதாரணமாக நினச்சிட்டு என்ன பண்ணிட்டா சரின்னு தலையாடினான். சரி சரி அப்போ எல்லாத்தையும் கலத்தி கேளுவி. அவா சரின்னு சொன்ன உடனே அப்போ சரி எல்லாத்தையும் கலத்தி கேளு, பகீரம் ஆகிப்போச்சு அதுக்கு. என்ன வீட்டுக்கார்ட்ட கேட்குறாரு, என்ன சொல்கிறாரு, அதான் சொல்கிறாரலம்மா இது எல்லாத்தையும் கலத்தி வைக்கணும். அப்படி யோசிச்சுக்கிட்டே நிற்கிது அது, கலத்தவும் இல்லை. ஏன் என்னாச்சு அண்ணா? இல்லை இது எங்கள் அப்பா அம்மா போட்டது, நான் இது இல்லாமல் வீட்டுக்கு போனால் ஏற்றுக்க மாட்டாங்க, தப்பாக நினைப்பாங்க. பத்திரமாச்சு சரியா, பத்திரமா வச்சுட்டேன். சரிடா போட்டு போட்டா வச்சுக்கிட்டா, பத்திரமா வச்சுக்கிட்டான். சரி என்ன எந்திச்சு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அப்புறம் அங்கே போனால் சாப்பிட சொல்லுவாங்க, சாப்பிட்டாங்க. எடுத்தவங்க நைட்டு இவங்களோட பஸ் ஏறி திண்டிவனம் வந்துட்டாங்க. திண்டிவனத்துலேருந்து கொஞ்சம் உள்ளே போகணும், நான் போனேன் அவர் வீட்டுக்கு போனேன். அவங்களாம் வயசானது பிறகு, நான் போனது 96 இருக்கும்னு நினைக்கிறேன், 96. இதெல்லாம் முன்னாடி நடந்த விஷயங்கள். இப்போ அந்த அம்மாவுக்கு எழுதியாக இருக்குது, அவள் பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி பேத்திலாம் எடுத்துட்டு. எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. வர வழியில் இவர் ஒரே திட்டு, ஆண்டவர் கேட்டு நீ இல்லைன்னு சொல்லிட்டியே, ஆண்டவர் கேட்டு இல்லைன்ட்டியே, உன்ன நீ மட்டும் கிளம்பி போன்னு சொல்லணும்னு எனக்கு தோணுச்சுது. சரி என் பையன் வந்துட்டேன், இனிமேல் உனக்கு எனக்கு தொடர்பு கிடையாது. உனக்கு எனக்கோ ஆண்டவர் கேட்டு இல்லைன்னு அது அது பாவம். அப்புறானே கிராம பொண்ணு அதுக்கு என்ன தெரியும், அது ஓன அழுது பஸ்ஸில் அழுதுகிட்டே வந்திருக்கா. அது உட்காந்து என்கிட்ட உட்காந்து அந்த அம்மா சொல்லிச்சு இந்த கதையை. அழுதுகிட்டே வந்தேன், எனக்கு மனநிலை இப்படிப்பட்டவரும் கட்டி வச்சுட்டாங்களேன்னு சொல்லி நான் ரொம்ப பயந்துட்டேன். அவரை வீட்டில் வந்து சாப்பிடவே இல்லை, அவரும் சாப்பிடல நானும் சாப்பிடல, அப்படி படுத்துட்டோம். அப்புறம் நகையெல்லாம் கலத்தி ஒரு பெட்டியில் வச்சுட்டு வச்சுருந்தோம். ஒரு 4-5 இருக்குமா, திருட வந்து தூக்கிட்டு போயிட்டான். அவளுக்கு ஒரு நகை மிச்சம் இல்லை, போட்ட தாலி மட்டும், தாலி கொடி மட்டும் மீது எல்லாம் சுத்தமாக போயிட்டு. இப்போ தான் இவருக்கு உரைச்சி பத்திரமாக வச்சுக்கான்னு சொன்னார் இல்லையா. இவன் சாதாரணமாக சொல்கிறான்னு இவங்க நினச்சிட்டாங்க, அவர் பத்திரமாக வச்சுக்கான்னு இல்லையா. உடனே திருட்டு போடணுன்னா இங்கெல்லாம் தேடுறாங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பான்னு. அதெல்லாம் வேண்டான்னு இவர் கிளம்பிட்டார். யார் நேரம் அங்கே போய் காலில் விழுந்து மன்னிச்சுங்க ஆண்டவரே, புதுசாக கட்டினது புது பொண்ணு, அது ஒன்றும் சொல்ல முடியல, அதுதான் இதாகிட்டு. ஒன்றும் இல்லைடா அவளுக்கு புரிஞ்சா சரி, அதுக்கு தான் ஒன்றும் இல்லை, நீ என் கவலைப்படுற பாப்போம். அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு கொண்டாடி சொன்னாலாம், நானும் அங்கே சேர்ந்துருந்தாங்க, என்னையும் கூட்டு போய் சேருங்க. ஏ உங்கள்கிட்ட அவர் கேட்டதை கொடுக்காம எப்படி நம்ம சேர்க்கறது? அந்த அம்மாவுக்கு பேரில் வயல் இருந்துதான், அந்த வயலை விற்க சொல்லி அதுக்கு அவ்வளோ நகை தங்கம் வாங்கி அப்புறம் தட்டில் வச்சு மேலே போடல, தட்டில் வச்சு கொண்டு போய் அப்படி நான் சேர்ந்தவங்க வாண்டவருக்கும் போது அப்படி சொல்லி சார் கண்ணில் தண்ணீரோடு சொல்லு. அந்த உண்மையை உணர்ந்தவர்கள் அங்கே அப்படிப்பட்டது. நெய்வெளிச்சாலை வந்து வெளியில் சொல்கிறது வந்து கொஞ்சம் சில தவறுகள் இருக்கும். என்னென்னா எங்கேயுமே வந்து பணத்தை தான் பார்ப்பாங்க, அங்கே உள்ளே இருக்கதை பார்க்க மாட்டாங்க இல்லையா. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த உடனே முதலாவது ரெய்டு அங்கே தான் நடந்தது, 67 முதல் ரெய்டு. அதுக்கு முன்னாடியே எல்லாருமே
நிறைய கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க, ஏன்னா நிறைய தங்கம் தங்கமாக அங்கே இருக்குது புதைச்சி வச்சுருக்காருன்னு சொல்லி போலீஸு போச்சு. அதுபோல் ஒரு லாரி நிறைய தங்கத்தை எடுத்தாங்க அங்கேருந்து. இவர் போட்டுட்டார் அவர் இருக்கிற பொழுதே தங்கத்தெல்லாம் எடுத்து, இன்னும் அது கவர்மெண்ட் கையில் இருக்குது. அதுக்கடையில் ரெண்டு பசங்களும் என்ன ஆகிட்டாங்க, பிரிவாயிட்டாங்க. மூத்தவரும் சின்னவரும் நான் தான் பார்ப்பேன் நீ தான் பார்ப்பேன். அப்பா போனதுக்கு பிறகு பெரியவர் அப்படி ஈரோட்டில் செட்டில் ஆனார், சின்னவர் அங்கே இருந்து பார்த்துருக்கா இப்போ இருந்து பார்த்துட்டு இருக்கிறார். இந்த பெரியவர் ஈரோட்டில் செட்டில் ஆனதுக்கு பிறகு ரொம்ப காலமாக தனியாகவே புருஷன் கல்யாணம் ஆகிட்டு தனியாக தான் இருந்தார், இந்த ஆக்டிவிட்டிஸில் இறங்கலை. ஆனால் எப்போவுமே எங்கேயுமே இந்த என்ன உண்டாகும், குரூப் இஷ்டம் வரும் இல்லையா, அதில் அந்த மெய்வழிச்சாலையில் குரூப்பில் உள்ள கொஞ்சம் பேர் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, அப்பப்போ அவரை போய் பார்க்குறது. ஏன்னா மூத்த பையன் இல்லையா, ஆள் நல்ல கலராக இருப்பாங்க, அவரை தூண்டுனாங்க, நீங்கள் எப்படியாவது அமைப்பு நீங்கள் வைக்கணும், உங்கள் பின்னாடி நாங்கள் வரோம். இவங்கெல்லாம் அவங்க அப்பாட்ட அப்பா வழியில் வந்தவங்க தான். அதனால் நீங்கள் ரெண்டாவது அமைப்பு வைங்க, நம்ம தனியாக நடத்தலான்னு சொல்லி அவருக்கு ஆசையை காட்டி அவரை இறக்கிட்டாங்க. இதில் சரி ஆரம்பிச்சிருவோம், நம்மளும் வந்து ஒரு மெய்வழிச்சாலை நம்ம இங்கே ஒன்று ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அதில் அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் உள்ள பெரிய டாக்டர், ஜிஹெச்சில் உள்ள டாக்டரு, ஆடிட்டர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, பெரிய ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், அந்த மாதிரி நிறைய பெரிய டீம் அவங்களெல்லாம் அதில் சேர்ந்து அவரை பழையபடி ஒரு அமைப்பு உண்டு பண்ணணும், இவர் இவரை தலைவராக வச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கு ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங்க்கு பல்கலை ப்ரொஃபஸர் என்ன பண்ணார், மதியம் உட்காந்து சாப்பிட்டு பேசிகிட்டே இருந்தோம், இப்போ நாளைக்கு இப்படி அவர் வர்றாரு ஈரோட்டிலேருந்து வர்றாரு, இங்கே மீட்டிங் இருக்குது, மீட்டிங்கில் எல்லாரையும் வர சொல்லுங்க. இப்போ இங்கே சென்னையிலேயே ஒரு 50 பேருக்கு மேல், 50-60 பேர் அவருக்கு டிசிபிளாக இருக்கிறாங்க. இப்போ இந்த 50-60 பேரில் முதல் டீஷர்ட் கொடுக்குறது, அதை அவர் செலக்ட் பண்ண போகிறார், யார் யாருக்கு டீஷர்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி செலக்ட் பண்ண போகிறாரு. என் பேர்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸர் என்கிட்ட சொல்கிறேன். அதோட நிறுத்த வேண்டியது தானே, சொல்லிட்டு என்ன சொன்னார், நாளைக்கு போகும்போது நீங்களும் கூட வாங்க. நான் எதுக்கு வந்து பாருங்களேன், அவரை பாருங்க இது எப்படி இந்த அமைப்பு வளருமா, ஏன்னா என் மேலே கொஞ்சம் அவர் நம்பிக்கை உண்டு, வேற ஒரு செட்டப் இந்த மாதிரி பார்த்து சொல்லியிருந்தேன். அதனால் இப்போ என்ன பண்ணார், நீங்கள் வந்து பார்த்து இது நடக்குமா, எவ்வளோ ஓடும், நாங்கள்லாம் தீச்சை வாங்க போகிறோம் அப்படின்லாம் சொல்லி, சரி வரேன், அது வரதுக்கு என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டேன். மறுநாள் யூனிவர்சிட்டி போனதுக்கப்புறம் அங்கேருந்து காலையில் கிளம்பியெல்லாம் ஆழ்வார்பேட்டையில், ஆழ்வார்பேட்டையில் ஒரு வீட்டில் வச்சு, பெரிய வீடு, அந்த வீட்டில் வச்சு எல்லோரும் குழுமி இருக்காங்க. மெம்பராக சேர்றதுக்கு நல்லா வந்திருக்கேன், மெம்பராகவும் சேரணும், சேர்ந்ததுக்கப்புறம் அந்த மெம்பரில் யாருக்கு அவர் டீச்சர் கொடுக்காருங்கிறத செலக்ட் பண்ணி சொல்லுவாருன்ட்டு பார்த்தா ஒரு 50-60 வந்திருக்காங்க. நாங்கள் இப்போ போயிருந்தோம், அதில் ஒரு ஒரு வந்து அப்போ அந்த சாண்ட்ரோ கார் இருக்கு இல்லையா, அது புதுசாக புக் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்காரு அவருக்கு ப்ரெசண்ட்டாக கொடுக்கறதுக்கு, அவர் பெரிய பிஸ்னஸ் மேனு. ஒரு ஒரு வந்து வெள்ளியிலேயே செருப்பு செய்து, அதுவும் கையில் செங்கோல், இந்த ரெண்டும் செய்து கொண்டு வந்து அவர் இறங்கின உடனே வெள்ளி செருப்பை போட்டு நடந்து வரணும், அதை கொடுக்கணுங்கிறது, இப்படி ஆளாளுக்கு அவங்கவுங்க டிசிப்ளின்ஸ் இல்லையா, அந்த இதில் எல்லாருமே தட்டெல்லாம் வச்சு எல்லாம் பயங்கரமாக. இவர் வந்து காரில் வந்து இறங்கினார், இறங்கின உடனே அந்த வெள்ளி செருப்பை போட்டாங்க, இது கொடுத்தாங்க, அப்புறம் அழைச்சிட்டு வந்தாங்க. வரும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த உள்ளே வரக்கூடிய அந்த வாசல் ஓரத்தில் நான் உள்ளே வந்து இருக்கல் அமர சொன்னாங்க. நான் இருந்துட்டு சப்போஸ் எனக்கு எழுந்து போகணுன்னு தோணுச்சதுன்னா அது அவருக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால நான் வெளியிலே நின்றுக்கிறேன், வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நடக்கிறதுலாம் நடக்கட்டும், ஃபுல்லாக நின்னாலும் நிற்பேன் இல்லை நான் கிளம்புறனாலும் கிளம்பிடுவேன். சரின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் வாசலில் நிற்கிற பொழுது அவர் வர்றாரு, நான் வாசலில் நின்று கேட்டுக்கு வெளியில் நடக்கிறதெல்லாம் பார்க்குறேன்,
எல்லாரும் கூட்டமாக சேர்ந்து மாலையெல்லாம் போட்டு அவரை அழைச்சிட்டு வராங்க. யார? ஆண்டவருடைய பையனை, மூத்தவர். அவரை அழைச்சிட்டு வந்து அவருடைய வாசல் நல்ல நல்ல கல்யாணம் சிரிச்சிட்டே இருக்கார், நல்லா ஐஸ்வர்யமாக இருந்தார். அப்படி என்கிட்ட வரும்போது என்ன அப்படியே கிராஸ் பண்ணுவோம், என்னை பார்த்து அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சார், நானும் சிரிச்சுக்கிட்டேன். அப்புறம் கிராஸ் பண்ணியாச்சு, போயாச்சு. போய் உட்காந்தார். உட்காந்தவொடனே எல்லோரும் காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. முதல் முதல்ல அவர் அந்த காரு பிரசன்ட் பண்ணுற ஒரு புத்தாம்பாளத்தில் வச்சு நகை இதெல்லாம் ஜுவல்ஸ்லாம் வச்சு அவர் கொடுத்து, அப்படி ஒவ்வொரு ஆள் அவங்கவுங்க அந்த அவங்க அப்பா பாரம்பரியத்தை அப்படி எல்லோரும் ஃபாலோ பண்ணாங்க. எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு பாடல் பாடினாங்க, எல்லாம் பாடிட்டு. அவர் வந்தது ஒரு 10:30 வந்தார். 12:30 வரை இந்த நிகழ்வு நடந்தது. அது வரை நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன், நின்றுட்டு தான் இருந்தேன். இப்போ இதெல்லாம் முடிஞ்ச உடனே லஞ்சுக்கு 12:30 லஞ்சு பிரேக் விட்டாங்க. வெட்டிட்டு 1:30 வரை, அதுக்கப்புறம் 2:00 நம்ம மீண்டும் கூடுவோம், கூடி யார் யாரை செலக்ட் பண்ணுவோம், மெம்பர்ஸ் யாரெல்லாம் அந்த சாப்பிட்ட பிறகு மெம்பர் சேர்ந்துடணும், அப்புறம் டீச்சர் யார் கொடுக்குறதுன்னு செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிடணுன்னா நான் கிளம்பு போனேன். அதுக்குள்ளே இந்த ப்ரொஃபஸர், ஒரு டாக்டர், அவர் இன்னொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவங்க 3 பேரும் தான் என்னை கூட வந்தது. அவங்க 3 பேரும் உடனே எழுந்து என்கிட்ட தான் வந்தாங்க. இவர் கேட்டார், எப்படி பார்த்தீங்களே, எப்படி வாங்க போகலான்னு, சாப்பிட போகன்னு சொல்லிட்டு மேனா தேட்ரு ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்தில், அப்போ அங்கே சரவண பவனம் ஒன்று இருக்குது, அந்த சரவண பவனில் சாப்பிடலான்னு சொல்லிட்டு அங்கே அழைச்சிட்டு வந்து சரவண பவனில் வந்து சாப்பிட உட்காந்து சாப்பிடும்போது கடான்னு சொன்னேன், உடம்புல ஒன்றுமே இல்லை, இத்து போச்சு. உடம்புல ஒன்றும் இல்லை, இத்து போச்சு. இதில் எங்கே என்ன பண்ண போகிறீங்க? அவங்களுக்கு புரிஞ்சுதோ புரியலையோ என்ன சொல்கிறீங்கன்னு, இல்லைல்ல நடக்கிறது நடக்கட்டுமே சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்னா அவங்கெல்லாம் ரெண்டா அங்கே போகிறேன்னாங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி நான் வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் மறுநாள் யூனிவர்சிட்டி போகும்போது ஒரு ப்ரொஃபஸர் கேட்டார், நேற்று இல்லை இத்து போச்சு நீங்களே என்னன்னு, கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்க விட்டேன். அப்புறம் அவர் சொன்னார், என்ன செலக்ட் பண்ணியிருக்குது, அந்த ஈவினிங் மீட்டிங் இருந்து இல்லையா, அந்த மீட்டிங்கில் ஒரு 24 பேரோ செலக்ட் பண்ணியிருக்குது. அதில் என்னுடைய பாக்கியம் என்னன்னா நான் தான் முதல் ஆளுன்னார். ஏன்னா இவர் ரொம்ப மின்னுங்க, நல்ல தமிழ் ப்ரொஃபஸர் இல்லையா, நல்ல பேசுவார், இதெல்லாம் பண்ணுவார், அதனால இவரை முதல் நல்ல பாடலாம் செய்வார். பக்தியில் நான் தான் முதல் டீச்சர் வாங்குகிறேன், அது எனக்கு பிறகு டாக்டர் வாங்குறாரு, அப்புறம் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், அது இதுன்னு எல்லாம் சொல்லுவேன். சரி, நான் விட்டுட்டேன். கரெக்டாக 1 மாதம் கழிந்து அந்த தீட்சைக்குரிய நாள் வந்தது. இதை ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், இல்லை? ஆ ஆமாம், தீட்சை வாங்குறதுக்கு. அப்போ அங்கே தீட்சையினுடைய இது என்னென்னா, ஒரு தட்டு தட்டு நிறைய நான் இது ட்ரெஸ்ஸு பழ வகைகள், அது போக கோல்டு சவரன் பவன் பணம், இது அதெல்லாம் வச்சு கொடுக்கணும். அதை அவர் வாங்கி விட்டு அப்புறம் தீட்சை கொடுக்குறதாக வரிசையாக நிற்கணுங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்களாம். இப்போ இவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், நான் தீட்சைக்கு போகிறேன், 9:30 மேலே அங்கே தீட்சை கொடுக்க போகிறோம், அதனால் நாங்கள் ஒரு 7:00 மேலே எல்லாம் கிளம்பிடுவோம். அவர் வந்துட்டார், இங்கே தங்கியிருக்கிறார் ஹோட்டலில் நைட்டு வச்சு. இது எங்கே கொடுக்குறாங்கன்னா சோலா ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில், அங்கே தான் அந்த டாக்டருக்கு வீடு, அவர் வீட்டில் வச்சு தான் இது நடக்குது மாடியில். இப்போ நான் சொன்னேன், அப்போ ஒரு 9:20 மேலே எனக்கு ஃபோன் பண்ணுங்களேன், 9:00 தான் தீட்சை கொடுக்குறாரு, எப்படி 9:20 நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண முடியும், எல்லாம் கூட்டமும் அது இதுமாக இருக்குமே என்னார். சரி, அப்போ எப்போ தோணுது அப்போ பேசுங்களேன், முடிச்சுட்டு நாளைக்கு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா. சரி, இன்னும் விட்டுட்டேன். அதுதாங்க 7:00 எல்லாம் கூட்டம் உட்காந்துருக்குறாரு. இப்போ இவர் வந்துட்டார், தீட்சைக்கு வரிசையாக வந்து நின்னாச்சு, இவர் முதல் நின்றுருக்கிறாரு. வந்து எல்லாம் முதல் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு அப்புறம் தீட்சை வாங்குற தட்டை கொடுக்கும்போது இவர் தட்டை கொடுக்குறாரு. அவர் அப்படி தட்டை வாங்கும்போது என்ன ஆயிடுச்சு, அப்படியே சாஞ்சி விழுந்துட்டார், சாய்ந்து விழுந்து விட்டார். நடந்த நீங்கள் உடனே பின்னாடி இருந்தவர் டாக்டர், கார்டியாலஜிஸ்ட், பெரிய ஆள், டப்புனா அவர் பல்சர்லாம் பார்த்தாங்க. இது எல்லாம்
அந்த 9 மணிக்கு இவர் கொடுக்குறாரு, 9 மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க, 9:10-15 சில சிலப்பு ஆகுது, 9:20 இவர் எனக்கு வெளியில் நின்று தள்ளி வந்து நின்று சரியில்ல எனக்கு ஃபோன் அடிக்கிறார். என்னங்க இப்படி ஆகிப்போச்சுது, என்னன்னா ஹார்ட் அட்டாக் ஆகிப்போச்சுது. பார்த்தோம் ஒன்றும் கல்சிலான டாக்டர் பார்த்து சொல்லிட்டாரு, அதனால் பாடியை வந்து ஈரோட்டுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி இப்போ நைட்டே நாங்கள் கொண்டு போகிறதில் இருக்கோம், நான் உங்கள்கிட்ட நாளைக்கு பேசுகிறேன். சரி வச்சுருக்கேன். 9:20 அவரே ஃபோன் பண்ணிட்டார். இப்போ தான் அவர் யோசிச்சிருக்கிறார், அன்னைக்கு சொன்ன இல்லையா, என்ன சொன்ன, எடுத்து போச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அகர உகர அவர் கேட்டார், அவருக்கும் நடந்து இவருக்கும் நடந்தது, நான் அவங்கள குறை சொல்லலை. ஆனால் ரெண்டு பேருமே நல்ல புலமைசாலிங்க, ரொம்ப ஆன்மீகவாதிங்க, அதில் குறையே கிடையாது. இவர் அன்றைக்கி நான் கொஞ்ச நேரம் நின்று பார்க்கும்போது பேசுனதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் பேசினா, அவங்க அப்பாவோடைய ஞானம்லாம் அவருக்கு இருந்தது, நிறைய படிச்சிருக்கிறாரு, நிறைய பேசினார். அதே போல் அவர் வள்ளலார் வழியில் அவ்வளவு சீடர்களை உருவாக்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குதுன்னா நிறைய ஓதி இருக்கிறாங்க, அறிவில் நிறைய விஷயங்களை கற்று வைத்திருக்கிறார்கள். அதை தான் திருவள்ளுவர் சொல்கிறார், ஓதி உணர்ந்தும் அடுத்த பிறருக்கு உரைத்தும் இதை மற்றவங்களுக்குலாம் சொல்லியும் தான் அடங்கா பேதையின் பேதையா. திருக்குறள் பாருங்கள் எவ்வளோ பேருக்கு லைஃப்பில் நிற்கிது பாருங்கள், அது 2 அடி இல்லை ஞான கருத்து. இப்போ இந்த 2 பேருக்கு அது ஒத்துப்போதா இல்லையா? இவங்க 2 பேரும் நான் தெரிஞ்சது உங்கள்கிட்ட சொல்கிறேன், கோடானு கோடி பேர் இருக்காங்க, நிறைய இருக்கிறாங்க, ஊன்னு நிறைய தத்துவம் பேசுவாங்க, சாரம் இருக்காது, சாரம் இருக்காது, அதுக்கு முடிவு சொல்ல தெரியாது. அவ்வளோ பேசுகிறாங்களே சித்தர் கோட்பாடை வச்சு ஒரு பேசுகிற ரொம்ப கேட்கும்போது என்னங்க இவ்வளோ பேசுகிற, இது எல்லாம் தெரிஞ்சிருக்கு எல்லாம் தெரிஞ்சுங்க சொல்லிக்கிட்டே வர்றாங்க, ரொம்ப எல்லாம் தெரிஞ்சிருக்கு எல்லாம் பேசுகிறாங்க, எல்லாம் கரெக்டாக கேட்டுகிட்டே இருக்கேன்னா. அப்புறம் கடைசியில் என்ன வந்துச்சுன்னா, உயிர் உள்ளே இருக்குது, உயிரே உள்ளே இருக்குதுன்னு வந்துட்டு முடிஞ்சு போச்சா? அவரே கேட்குற, மனம் எங்கே இருக்குன்னே தெரியலையே, மனதை பற்றியே தெரியாத போது நாம் எப்படி மனதை அடக்க முடியும், யாருக்கு மனதை பற்றி தெரியும், மனம் ஒரு காற்றுங்கிறார். முடிஞ்சு போச்சா? சொல்லியிருக்காங்க, நிறைய சித்தர்கள் பாடியிருக்காங்க, அப்படியே மறைமுகமாக வைத்திருந்தார்கள், உண்மைகளை வெளிச்சொல்லவில்லை. நீங்கள் அதை படிக்கும்போது உங்களுக்கு அது தெரியாது இல்லையா? காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா, உண்மைதான். அந்த காற்றை உயிர்ன நம்புறோம் இல்லையா, அதான் தப்பு. மூச்சு காற்றை முடிந்து வைத்திருக்கோம், இல்லையா? மூச்சு காற்று எங்க இருக்குன்னு பார்ப்போம், மூலக்காற்று இல்லையா? இங்கே வழி வழியாக சொல்லிட்டு வந்த விஷயங்களை நாமளும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். அங்கே மீட்டிங்கில் கேட்டதை வச்சுக்கிட்டு இங்கே இவங்க சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க, அங்கே இன்னொரு சொன்னதை கேட்டு இங்கே சொல்லிடுவாங்க, அப்புறம் ரெண்டையும் சேர்த்து ஒரு அவியல் பண்ணிடுவாங்க. சாம்பார் நேற்றுள்ள மிச்சம் இருக்கும், அவியல் கொஞ்சம் மிச்சம் இருக்கும், மறுநாள் காலையில் என்ன பண்ணுவாங்க, ரெண்டையும் சேர்த்து ஒரு பழங்கறியும்பாங்க, சூப்பராக இருக்கும் இல்லையா? அந்த சாம்பாரையும் இந்த அவியலையும் போட்டு நல்லா சூடு பண்ணி அப்படி எடுத்து வச்சு அதுவும் பழையதோடு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, இன்னும் ருசி. இதுக்கு பேர் பழங்கறி. அங்கே அவியலும் கிடையாது சாம்பார் இருக்காது. அதே மாதிரி ஒரு புதுக்கதை சொல்லிகிட்டு இருப்போம், காலகாலம் அப்படி வந்துக்கிட்டே இருக்கு. அப்படியே நீங்கள் சித்தர் பாடல் பாடுறவங்கள அப்படி 1 நிமிஷம் நிறுத்தி இதை கேட்டிங்கன்னா என்னென்னலாமல் சொல்லுவாங்க, முடிவு இருக்காது. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, முடிவே அவர்களால் சொல்ல முடியாது, ஆனால் எல்லாரும் சொல்கிறது ஒன்றா இருக்கும், இதுவரை தான் அவர்கள் உணர்ந்தது, இதுவரை தான் அவர்களுக்கு விளக்கப்பட்டது. உடம்பை சொல்கிற பொழுது இல்லையா, உடம்புங்கிறது இப்போ இதை நிறைய இடங்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாசு யோகம் சரயோகம்
இதெல்லாம் வரும்பொழுது கணவன் மனைவி ரெண்டு பேரும் தாம்பத்திய உறவில் இருக்கின்ற பொழுது ஆணுக்கு வந்து சூரியகலை ஓடுச்சின்னு சொன்னால் பிறக்கிறது ஆண் குழந்தை தான். சந்திரகலை ஓடுச்சின்னு சொன்னால் பிறக்கிறது எனது பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு எழுதி வச்சுருக்கலாம். இதையே பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், ஏழு பிள்ளை பொம்பளையா பெற்றவன் ஒரு ஆம்பளைக்கு அலையிறான், டாக்டர்கிட்ட கேட்கான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேங்கிறான். இதை போய் இருட்டு சரத்தை சந்திரனில் ஓட்டிட்டு பெற வேண்டியது தானே, சூரியனில் வச்சுட்டு பெற வேண்டியது தானே, ஆ முடியுமா? கதை சொல்கிறது சொல்லிகிட்டே இருக்கலாம். பிறவி என்பது இவர்கள் கையில் இல்லை. ஆனால் இங்கே என்ன சொல்கிறான், இவன் சுரோணிதமோ அவனுடைய இதுவும் இந்தும் சேர்ந்தது, இவங்க உள்ளது, இவனுடைய சத்து வந்து அப்பாவனுடைய அறிவு வந்து அம்மாவனுடைய சொத்து வந்து, இந்த கதையெல்லாம் சுத்தமாக சம்மந்தம் கிடையாது. ஞானத்துக்குள்ளே போனால் தான் தெரியும். அதனால் வழி வழியாக கற்றுக்கிட்டே வந்து சொன்ன விஷயங்களை வைத்து கொண்டு பாடிக்கிட்டே போனால் உண்மை கிடைக்காது. அதை தான் அவர் சொன்னார், எவ்வளோ ஓதுனாலும் எவ்வளோ சொன்னாலும் தான் அதை உணரவில்லை என்றால் அவர்கள் பேதையிலும் பேதை. பேதைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க பேதை பேதம்பாங்க. பேதைன்னா என்ன அர்த்தம்? அதுவல்ல, பேதைன்னா என்ன அர்த்தம்னா கண்ணு முன்னால் உங்களுக்குன்னு உள்ள ஒரு பொருளை நீங்கள் இழந்துட்டு நிற்கக்கூடிய, அதுதான் பேதை. உங்களுக்கே உரியது, உங்கள் கண்ணு முன்னால் இருக்குது, அதை அனுபவிக்கவோ எடுக்கவோ சொந்தமாக்கவோ தெரியாமல் விழிச்சிட்டு நிற்பீங்க இல்லையா, அவன்தான் பேதை. கேட்டால் உங்களோ தானப்பா தெரியலையா, எடுத்துகிட்டு போயிட்டானே, உங்கள்கிட்ட தானப்பா இருந்து, எப்படி கொண்டு போனான்னு தெரியலையே, நம்பித்தானே நான் கொடுத்தேன், இப்படிலாம் பண்ணுவார்னு நினைக்கலையே, இது பேதை. பேதைமை நம்பக்கூடாது. நம்பினா அவங்க அந்த நம்பிக்கைக்கு தக்கவர் அவங்களுக்கு சொந்தமாக வச்சுக்குவாங்க. இதுக்கு மேலே போய் போட்டி போட்டு சண்டை போட்டால் வேஸ்ட்டு. ஏன்னா எவிடன்ஸ் தே, டாக்குமெண்டிஸ் தே. இதுக்கு பேர் என்ன பேர்? பேதைமை. அப்போ அங்கே எப்படி இவங்க பேதை ஆனாங்கன்னு சொன்னால், எப்படி பேதை ஆனாங்க, எல்லாம் ஓதுனாங்க, எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குது, மற்றவங்களுக்கும் சூப்பர் டூப்பராக சொல்லி கொடுக்குறாங்க, தான் கையில் வந்த ஞானத்தை மற்றவங்களுக்கெல்லாம் காட்டி விளக்கின ஞானத்தை தான் பெற முடியாமல், அவனுடைய பலனை தான் அடைய முடியாமல் வீணா போனவர்கள் அவங்க தான் பேர். நீங்கள் அடுத்தவங்களுக்கு நல்ல விளக்கி சொல்லிட்டான உடனே அவன் பேச்சாளன், நிறைய படித்து வச்சிருக்கனால அவன் அறிஞன், அவன் அறிஞன் ஞானி இல்லை. சித்தன் என்பவன் அறிந்தும் இருப்பான், பிறர்க்கு உணர்த்தியும் இருப்பான், தான் தெளிந்தும் இருப்பான். நான் இதான் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, உணர்ந்தல் உரைத்தல் தெளிதல். உணர வேண்டும், பிறருக்கு உரைக்க வேண்டும், நீங்களும் அந்த தெளிவை அடைதல் வேண்டும். நீங்கள் அடையலைன்னா வேஸ்ட். நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அப்போ அவங்க சொல்லி கொடுத்தாலும் என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். ஏன்னா முடிவு இவன் உணர்ந்திருந்தால் மட்டும்தான், இவன் அடைந்திருந்தால் மட்டும்தான். அதை ஏற்று சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த ஞானத்தை என்ன பண்ணியிருக்கணும், ஈவன் அப்போ அந்த மூலத்தை இவன் தெரிஞ்சிருக்கணும். பாட்டில் பிரயோஜனம் கிடையாது, ஏட்டில் எழுதி பிரயோஜனமே கிடையாது. ஏட்டில் அவங்கவுங்க தோணுனதெல்லாம் எழுதியிருப்பாங்க, இஷ்டத்துக்கு எழுதியிருப்பான், என்னென்ன இல்லாமல் எழுதியிருப்பான். அதெல்லாம் போட்டு உருட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டு அது தெரிஞ்சிட்டு ஒரு குருவின் முன்னாடி இருந்து நேரடியாக
அந்த குருட்ட அந்த குரு உண்மை குருவாக இருக்கும். அதான் அது இல்லாத பட்சத்தில் பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்துகிற மாதிரி. எனக்கு ஒரு மேம் பேர் சொல்லலை, ஒரு மேத்ஸ் ப்ரொஃபஸர் இருந்தார், அழகாக எடுப்பார், அழகாக மேத்ஸ் எடுப்பார். எப்படி எடுப்பாருன்னா ஒரு பேப்பரில் எழுதிட்டு வந்துடுவார். இந்த எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் 17 எல்லாம் நோட் பண்ணிங்க, இந்த இதான் என்ன முதலாவது கொஸ்டினை போடுவார், அப்புறம் அதை டெரைவ் பண்ணுவார். பக்காவாக எழுதிட்டு வந்து அப்படி பார்த்து ஃபுல்லாக ஒரு 15 நிமிஷம் ஆகும். அந்த டெரிவேஷன் ஃபுல்லாக முடித்து டிக் போட்டு எல்லாம் ஓகே ரெடியா எழுதிக்கங்க. நாம் உட்காந்து அதை பார்த்து ஃபுல்லாக எழுதணும். இதில் எவனாவது எந்திரிச்சு சார் இதில் என்ன சாக் பீஸ் வச்சு உட்காது எழுதுனியா, அடுத்த சப்ஜெக்ட் போயிடும், அடுத்த டாபிக் போயிடுவோம், அவ்வளோதான் முடிஞ்சிடும். இதுக்கிடையில் நம்மகிட்ட என்ன கொடுத்துருப்பாருன்னா, இந்த 17வது எக்ஸசைஸில் ஒன்று செய்திருக்கிறார் இல்லையா, இந்த ஒன்று அவன் எக்ஸாம்பிள் போட்டது அந்த புக்கில் என்னவாக இருக்கும், எக்ஸாம்பிளாக இருக்கும். மீதி ஒரு 10 எக்ஸசைஸ் கொடுத்துருப்பானே, இதை நீ செய்துட்டு வரணும். எப்படி மேத்ஸ் ப்ரொஃபஸர் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு, ப்ரொஃபஸராக ஓடிட்டுருக்காரு, ஒரு பையன் எடுத்து பேச முடியாது. கேட்டால் கிளாஸ் நடத்திருக்கேனே, அவ்வளோ புக்கில் உள்ளது, எக்ஸாம்பிள் போட்டது. இதைத்தான் இன்னைக்கு எல்லா அமைப்புகளிலும் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லா அமைப்பிலும் யோகா சொல்லிக் கொடுக்குறவன், பக்தியை சொல்லிக் கொடுக்குறவன், பாசி யோகம், சரயோகம், அந்த யோகம், இந்த யோகம், ஆனால் எல்லாத்துலேயும் முடிவு ஞானம். அந்த ஞான விளக்கத்தை யாருமே தொட முடியும், இதுவரை நின்றுட்டே இருக்காங்க, அது மேலே போக முடியாது. ஏன்னா அந்த உண்மை என்பது உணர்ந்தவர்களிடம் மட்டும்தான் இருக்கு. இவங்க படித்தவர்களாக இருப்பாங்க, அதான் சொன்ன அறிஞனுக்கும் ஞானிக்கும் வித்தியாசம் இருக்குது. அறிஞன் படிச்சுட்டு எழுதிட்டு வந்ததை வாசிப்பான், ஞானி அப்படி இல்லை, தனக்கு வந்ததை இல்லையா அவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. வந்து உட்கார்ந்தான் அவன் பாட்டு பேசிக்கிட்டே இருந்தான்னு அவன் ஞானி, பாக்கெட்டில் எடுத்து பார்த்துட்டு பார்த்துட்டு மடக்கி வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தான்னா அவன் அறிஞன் இல்லையா. இவங்களால பிரயோஜனம் கிடையாது, கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாது, உண்மை இவங்களுக்கு காட்ட முடியாது, ஆனால் அவன் சொல்ல. இதை நீங்கள் உணர வேண்டாம், அதான் நீங்கள் முக்கியம். நீங்கள் உங்களுக்கு நான் அந்த கட்டளையில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி சமூகத்தில் உலகத்தில் வந்து நிறைய வந்து யோகம் ஞானம் பக்தி கர்மா அது இதுன்னு எல்லாம் நடக்குது இல்லைன்னு சொல்ல, ஒரு பெரிய விஷயந்தான். ஒரு காலத்தில் இது எதுவுமே கிடையாது, இன்றைக்கி சர்வப்பயிற்சி யோக கிளாஸு இல்லையா எல்லாம் நடக்குது. ஆனால் இதனுடைய முடிவு பயனற்றதாக இருக்கும். எப்படி முருகர் வந்து மயிலில் ஏறி உலகம் பூரா சுற்றிட்டு வந்தாரோ, முடிவில் என்னாச்சு, கோவச்சிட்டு மலைக்கு மேலே போய் நிற்க வேண்டியதாச்சு, பழத்தை ஒருத்தன் தட்டிட்டு போயிட்டான். அப்போ உங்களுடைய கவனம் எல்லாம் எங்கே இருக்க வேண்டும் என்றால், உண்மையை அறிவதில் மட்டும் இருக்க வேண்டும், உண்மை தேடுதலில் இருக்க வேண்டும். உண்மை தேடுதலில் இருந்தால்தான் பலன், உண்மை தெரியலைன்னா பலன் கிடையாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இலங்கேஸ்வரன் பயங்கர சிவபக்தன், யாரு ராவணன் பயங்கர சிவபக்தன், நல்ல தவம் பண்ணான், ஆற்றல் பெற்றான், ஆற்றல் பெற்றான். ஆனா முடிவு என்னாச்சுது, முடிவு என்னாச்சுது, இன்னொருவர் வந்து இவனை கொல்ல வேண்டிய ஒரு நிலை உருவாகிவிட்டது, அழிய வேண்டிய நிலை வந்துவிட்டது. அதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கணும், சாதாரணமாக வாழ்ந்துட்டு போயிருக்கலாமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தன்னை காப்பாற்ற தெரியலையே. அப்போ உண்மை தெரியாத பொழுது தன்னை காப்பாற்ற தெரியாது. நீங்கள் ஒரு விஷயத்தை அடைஞ்சால் கூட அது உங்களுக்கு பயன்படாது, மாட்டிக்குவீங்க. ஞானம் இருந்தால் மட்டும்தான், ஞானத்துக்கு வந்து என்ன எது தேவையோ அது கிடைக்கும். உனக்கு வாழ்க்கையில் கஷ்டமா, வேலை இல்லையா, பிரச்சனையா, நோயா, எல்லாத்துக்கும் தீர்ப்பு இருக்கிறது. ஞானம் ஒரு நிமிஷத்தில் மாற்றும்,
ஆனால் அதற்கு தகுதியானவனாக நீ இருக்க வேண்டும். அதான் முக்கியம். உன்னை தகுதிப்படுத்தினால் அது உனக்கு உதவும். நீ உன்னை தகுதிப்படுத்தலைன்னு சொன்னால் அதுலேருந்து ஒரு பலன் கிடைக்காது. எத்தனை வருஷம் இருந்தாலும் சொல்லலாம். பக்தியில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. உண்மை தேடுறதில்ல, கிடைச்சாலும் இது கிடைக்கலன்னாலும் சரி. ஆனால் இங்கே அப்படி இல்லை, இது அறிவு. உள்ளே இறங்கினீங்கன்னா பலன் உண்டு, இறங்கலைன்னா இல்லை. ஞானம்தான் முடிவான விஷயம். இந்த வாழ்க்கையினுடைய முடிவு ஞானத்தில் தான் இருக்கிறது. இந்த வாழ்க்கையினுடைய முழுமை ஞானத்தில் தான் இருக்கிறது. ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், ஏன் வாழ்கிறோம், இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம், எத்தனை ஜென்மாவில் இருந்தோம், இனி நமக்கு ஜென்மம் இருக்கா இல்லையா, இதுதான வாழ்க்கை. படிச்சிருக்கேன், வேலை பார்க்குறேன், கல்யாணம் ஆகிட்டு பிள்ளை பார்த்துட்டேன், இதான் வாழ்க்கை. இது மரத்தில் இலை வந்து வந்து காய்ந்து செல்வது மாதிரி. ஒரு மரம்னு பார்த்தீங்கன்னா நிறைய இலை வரும், அப்படின் உதிர்ந்து போகும், அடுத்தது வரும். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நிறைய நிகழ்வுகள்லாம் நடக்கும். இது எதுவுமே பிரயோஜனம் கிடையாது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் இலை தோன்றி காய்ந்த மாதிரி, சருகான மாதிரி. இந்த மரத்துக்கு விமோச்சனம் என்பது எது? ஆணிவேர். ஆதியை தெரிய வேண்டும், அதனுடைய அந்தம் தெரியணும். எதுவரை இந்த மரம் வளரும்? இப்போ தென்னை மரம் இருக்குது, இது ஒரு 25 அடி வளரும், இது 30 அடி வளரும் இல்லையா? ஆனால் ஆதி அந்தம் தெரிஞ்சிட்டுன்னு சொன்னால் அதனுடைய மனம் என்ன வர, நிம்மதியாகிவிடும். இல்லை, இன்னும் வளரணும், இன்னும் வளரணும், இன்னும் வளரணும், அலைபாஞ்சிட்டு இருக்காது. இப்போ வாழ்க்கையில் வாழக்கூடியவங்க எதையோ தேடுறாங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்தை நினச்சி ஓடுறாங்க, அடுத்த நாள் இன்னும் ஒன்று, அடுத்த நாள் இன்னொரு விஷயம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கனவுலையும் ஒவ்வொரு தேடுதலையும் தான் நாளை கழித்து கொண்டு இருக்கிறோம். ஒன்றுலையும் ஒரு லாபம் கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்னைக்கு இருக்கிறோம், ஒரு இடத்த போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம், பெரிய கனவாக இருக்கும், லோ 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 லோன்னு ஓடி போய் அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு எடுத்துடுவோம், என்ன லாபம்? இடத்த பார்த்ததுனால அது ஒரு மண்ணு கல். நிறைய பேர் ஃபாரினில் போய் அப்படியே அந்த பில்டிங்கெல்லாம் பார்ப்போம், எவ்வளோ புதுசுப்போம், எவ்வளோ, இதனால என்ன லாபம் உனக்கு? அது அப்படியே இருக்கு, நீ வரப்போகிற. நீ தெரிய வேண்டியதெல்லாம் அறிவு, நீ அடைய வேண்டியது அறிவு. இயற்கையை வசப்படுத்த தெரிய வேண்டும், அதுதான் வாழ்க்கை. இயற்கையை வசப்படுத்த தெரிய வேண்டும், அதுதான் வாழ்க்கை. ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இயற்கையிட்ட கோட்டை விட்டுட்டு இருக்கிறாங்க, இயற்கையிட்ட கோட்டை விட்டுட்டு இருக்காங்க. அதற்குத்தான் ஞான வெளியில் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளில் மிக முக்கியமானது, மிக அற்புதமானது. எல்லாமே நல்லது தான். எல்லாத்தையும் தனக்கு உள் அடக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த 7 கட்டளைகளில் ஒன்றாக இருப்பது, எது தேவையோ அது கிடைக்கும். அந்த ஒன்றை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். எது தேவையோ அது கிடைக்கும். அப்போ உனக்கு எது தேவை? அதான் சொல்லுவார், யான் விரும்புவது பொண்ணோ பொருளோ வீடோ மனையோ மாடோ அல்ல, நின்ன எங்கே எதுவும் இல்லை. கரண்ட்டு போதா? கரண்ட்டு போயிட்டு போலியா? சரி, நம்ம இது ரெண்டு ஃபேன் தானே இருக்கு. நல்ல ஞாபகம் வச்சுங்க இல்லையா? எது தேவையோ அது கிடைக்கும்கூடிய கட்டளையே தலைமையில் வைத்துக் கொள்ள வேண்டும். மீது எல்லாமே கிடைச்ச மாதிரி அதை மட்டும் மனதில் அப்படி பதிய வச்சிட்டிங்கன்னா எது தேவையோ அது கிடைக்கும். உனக்கு என்ன தேவையோ அது கிடைச்சா போதுமே, நீ ஏன் கண்டதெல்லாம்? நீ எதையோ ஒன்று ஆசைப்படனா அது உனக்கு ஆபத்தாக இருக்கும். ஏதோ உனக்காக நீ ஓடணுன்னா நாளைக்கு அது உனக்கு பிரச்சனையாக இருக்கும், உனக்கே தெரியாது. உனக்கு தேவையானது உனக்கு கிடைச்சா போதுமே, அதான வாழ்க்கை.